இன்றைக்கி டாக்டர் சிஎஸ் சுந்தரம் பேரில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு எண்டோமெண்ட் இது. டாக்டர் சிஎஸ் சுந்தரம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஐ திங்க் யாருமே அவரை தெரியாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மயிலாப்பூர்லேயே ஒரு 60-70 வருஷமாக இருந்தவர். அவர் எம்ஏ சான்ஸ்கிரிட் அந்த காலத்தில் வந்து பிரசிடென்சி காலேஜில் படித்தார். அவர் டாக்டர் ராகவனோட ஸ்டூடெண்ட் கம் அசிஸ்டண்ட். டாக்டர் சங்கரன் கிட்ட தான் அவர் பிஹெச்டி பண்ணார். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு டு சான்ஸ்கிரிட், அது வந்து அப்புறமா புக்காக பப்ளிஷ் ஆச்சு இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸில். ரொம்ப எக்ஸாஸ்டிவ் ஸ்டடி அந்த புக்கு. அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்லேயே நியூ கேட்டலாகஸ் கேட்டலகோரம் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கார். அப்புறம் அந்த சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருந்தார். அந்த மெட்ராஸ் கேட்டலாகஸ் கேட்டலகோரம் இருந்ததுனால அவருக்கு மேனுஸ்கிரிப்டாலஜி கம் மேனுஸ்கிரிப்ட் டீட்டெயில்ஸ் அன்பப்ளிஷ்டு மேனுஸ்கிரிப்ட்ஸை பற்றி எல்லாமும் நல்லா தரவு நாலெட்ஜு. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரை தவிர புத்திசம் ஜெயினிசம்லாம் நல்ல ஸ்காலர். எந்த ரெஃபரன்ஸ் கேட்டாலும் ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியா மாதிரி என்ன ரெஃபரன்ஸ் கேட்டாலும் டக் டக் டக்குன்னு சொல்லுவார். எந்த ஜேர்னலில் ப்ரிண்ட் ஆகிருக்கு, அதாவது எஸ்பெஷலி ப்ரொஃபஸர் ராகவனோட ரைட்டிங்ஸ் கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவார். எந்த ஜேர்னலில் பாருங்கள், இதை பற்றி அங்கே பாருங்கள், அந்த பண்ணி ரொம்ப அழகாக சொல்லுவார். எந்த புக்கு யார் பப்ளிஷ் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லக்கூடியவர். அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணியிருக்கார். மியூசிக்லேயும் அவருக்கு நல்ல ஒரு ப்ரொஃபிஷியன்சி இருந்தது. மியூசிக் டிபார்ட்மெண்ட்லேயும் போய் கிளாஸ் எடுத்திருக்கார் நிறைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். நம்ம சான்ஸ்கிரிட் காலேஜ்லேயும் சர்டிஃபிகேட் டிப்ளமா கோர்ஸ் எடுத்திருக்கார். விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். சேர்மனாக இருந்திருக்கார் காலேஜில். கேஎஸ்ஆர்ஐ வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து, அதாவது 1945 க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் தி கேஎஸ்ஆர்ஐ நம்ம இன்ஸ்டிடியூட்டில். அதே மாதிரி நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட வந்து எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய மாதிரி ஒரு சௌலபியம். வெரி அஃபெக்ஷனேட் பர்சன். இன்றைக்கி பேச போகிற டாக்டர் சுரேஷும் அவர்கிட்ட வாசிச்சிருக்கார். தசரூபக்குமே அவர் எடுத்திருக்கார். அவருக்கும் சுரேஷ் கண்டா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாகித்யம் படிக்கிறவாளே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இது மாதிரி சுரேஷெல்லாம் ரொம்ப க்ளோஸாக அவர் வந்து இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது. அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவர் என்கரேஜ் பண்ணியிருக்கார். இங்கேயே அவர் கடைசி நாள் அன்னைக்கு இங்கே வந்து பேசின்னு இருந்துட்டு வீட்டுக்கு போனார். தென் ஹி வாஸ் அட்மிட்டட் டு தி ஹாஸ்பிட்டல். ஹி பாஸ்ட் அவே. அதுக்கப்புறமா அவரோட ஒய்ஃப் சரஸ்வதி மேடம் வந்து இந்த எண்டோமெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணான். அதனால் அவர் பேரில் ஒரு 10-12 வருஷமாக இந்த எண்டோமெண்ட் நாங்கள் நடத்தின்னு வரோம். அவர் கூட அசோசியேட் ஆன நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இந்த எண்டோமெண்ட்டில் பேசியிருக்கா. இன்றைக்கி வந்து டாக்டர் சுரேஷ் நம்ம காலேஜிலே. ஏன்னா சுரேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். அஸ் அ ஸ்டூடெண்ட் நம்ம காலேஜிலே வாசித்தவர். மீதி ஸ்டூடெண்ட்டு மாதிரி இல்லை. இங்கே நடக்கிற காம்படிஷன் எந்த காம்படிஷனில் போனாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்காமல் வரமாட்டார். அதே மாதிரி சிரோமணியில் சாகித்ய சிரோமணிலையும் கோல்டு மெடலிஸ்ட்டு. அப்புறம் எம்ஏ சான்ஸ்கிரிட் பண்ணார். அப்போல்லாம் எம்ஏ பண்ணிட்டு தான் அப்புறம் எம்பில் பிஹெச்டிலாம் பண்ண முடியும். சிரோமணி வாசிட்டா கூட எம்ஏலேயும் கோல்டு மெடலிஸ்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அவர் பிஹெச்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ரேவதி கீழே பண்ணார். அவர் சைவ ஆகமத்தில் தான் பண்ணார். அவர் அவள் அப்பாவும் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர். நாங்கள் திருவையாறில் ராஜா காலேஜுக்கு ராஜாஸ் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் அவரை பார்ப்போம். அங்கே அங்கே தான் அவர் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் பேர் டாக்டர் கணேசன்னு பேர். அப்பா கிட்டேருந்து அந்த அப்படியே சாஃப்ட்னஸ் பார்க்கணும். சுரேஷ் பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப், நல்ல ஒரு வாய்ஸ், அழகாக அது டாக்டர் என்விடி மாதிரி. அது இது பண்ணலன்னா அவர் எப்படி பேசுவாரோ சாகித்யத்தில் இங்கேருந்து பேசினா லெஸ் வரைக்கும் கேட்கும். அதே மாதிரி அந்த டோனோடு அவ்வளோ அழகாக சொல்வார். அந்த மாதிரி சுரேஷ் வந்து இங்கே பேசியிருக்கார். சம்ஸ்கிருத அகாடமியில் பேசியிருக்கார். நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு போன வாட்டி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஃபுட்டை பற்றி பேசினார். சாப்பாடு வெரைட்டி பற்றி அவ்வளோ அற்புதமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லா டெக்ஸ்ட்லேருந்தும்
அதை விட அதுக்கான படங்கள் எல்லாமும் சூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணலாம். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு கூட தெரியாது சம்ஸ்கிருத்தில் ஃபுட்டை பற்றி, அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்க டாபிக் வந்து சந்தீஸ், பஞ்ச சந்தீஸ். நமக்கு தெரியும் முகசந்தி, பிரதிமுக சந்தி, கர்ப்பசந்தி, நிர்வகண சந்தி, விசர்க்க, அந்த மாதிரி அஞ்சு சந்தி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எப்படி ஒன் ஹவரில் சொல்ல முடியும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் சின்ன வயசுலேயே நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார். அவர் ரொம்ப ஒரு விசித்திரமான சில அவார்டு, விபஸ்டின் மணி அப்படின்னு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, வித்வான் விபஸ்டித் தோஷஜ்ஞா அப்படின்னு அமரகோஷம். ஸோ வித்வன் மணி தான் விபஸ்டித் மணி, அந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கியிருக்கார். அப்புறம் சைவாகம சம்பந்தமாக ரெண்டு மூணு அவார்டு, திருவாவூர் ஆதீனம் கொடுத்துருக்கா, அப்புறம் சைவ் இந்தியா சவுத் இந்தியா அர்ச்சகர் அசோசியேஷன், அந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்கார். நம்ம காலேஜில் சம்ஸ்கிருத காலேஜில் நடக்கக்கூடிய நேஷ்னல் செமினார்லாம் அவர் நிறைய கோஆர்டினேட் பண்ணி, அவர் தான் கம்பேரிங் பண்ணி நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கார். வெளியூரில் போய் நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லலாம் அதை ரிசோர்ஸ் பர்சனாகவும் பேப்பரும் நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். எல்லாம் இந்த சின்ன வயசுக்குள்ளேயே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கார். இன்னும் மேலும் மேலும் அவர் நிறைய அச்சீவ் பண்ணணும். நம்ம கூடையே இருந்ததுனால சின்ன வயசுலேயும் பட்டனால வி டேக் லிபர்ட்டி அண்ட் வி வெல்கம் டாக்டர் சுரேஷ் ஆன் அவர் மீட்ஸ் ஆன் திஸ் டே அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி குப்புசாமி சாஸ்திர ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஐ வெல்கம் யூ ஆல். ஐ திங்க் டாக்டர் சி எஸ் சுந்தரம் வில் பி வெரி ஹாப்பி டுடே. அவருக்கு பிடிச்ச ஒரு டாபிக் இது, அவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேச போகிறார். ஓவர் டு டாக்டர் ஜி சுரேஷ் ஃபார் ஹிஸ் லெக்சர் ஆன் சந்தீஸ் அக்கார்டிங் டு தசரூபகா. ஸ்ரீ குருப்போ நம. சதுர்முக முகாம்போஜ வனஹம்ச வதூர்மம மானசே ரமதாம் நித்யம் சர்வசுக்லா சரஸ்வதி நமஸ்தஸ்மை கணேஷாய எத்கண்ட புஷ்கராயதே மதாபோக கணத்வானு நீலகண்டஸ்ய தாண்டவே. சர்வேபியா நமாம்சி பூயாம்சி. இந்த சந்தியா காலத்தில் சந்தியாவந்தனத்தை கரெக்டாக பண்ணிவிட்டு சந்தியை பற்றி சிந்தனை பண்ண வந்திருக்கோம். நம்ம இப்போ நம்ம இதுலேயே சந்தி விஷயம் புரிஞ்சிருக்கும். கொடுத்த டாப்பிக்கானது பஞ்ச சந்தையா தசரூபகே, தசரூபகங்கிற கிரந்தத்தில் சந்திங்கிற பாட்டை பற்றி எப்படி சொல்லியிருக்கார்னு. இப்போ என்னென்னு கேட்டால், ஒரு குருவி தலையில் வந்து பனங்காய் வச்ச மாதிரி, இப்போ சந்தின்னு என்ன, தசரூபகம்னு என்ன, சந்தி எப்படி வருது, எதனால் சேர்றது, எந்த காரணத்தினால் சேர்றது, சந்தி அங்கங்கள் என்ன, எப்படி சேர்க்க போகிறோம், எதனால் சேர்க்க போகிறோம், எந்த அவயத்தில் எந்த கான்செப்ட் எப்படி பார்க்க போகிறோம், இவ்வளோ விஷயத்தையும் ஒரு ஷார்ட்டாக ஒன் ஹவரில் சொல்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா. இப்போ இந்த டாபிக் எடுத்துன்றது காரணம், முதல்ல சி எஸ் சுந்தரம் சார் வந்து என்னுடையதான ஒரு ஆச்சாரியர். இந்த தசரூபகன் டெக்ஸ்ட்டை வந்து அவர் தான் எனக்கு போதனம் பண்ணார். நான் படிக்கிறப்ப சார் பாலு சார் வந்து கேட்குறப்ப சி எஸ் சுந்தர சார் ஃபோன் இதில் என்டோமெண்ட்டில் பேசணும்னு சொன்னார். நான் அவன் சொன்னேன், அவர் நடத்தின கிரந்தங்கள்லேயே பேசுகிறதுக்கு ஆசைப்பட்றேன், சிசுபால வதம், நீதி சதகம், அப்புறம் தசரூபகன் நடத்தினார்னு. நாயக்கன் நாயக்கி பேதங்களும் பல பேர் பார்த்துருக்கா. இந்த சந்தி விஷயமானது கொஞ்சம் கடினமான இருக்குமேன்னு இப்போ கூட டாக்டர் சீனிவாசன் சார் சொன்னார். இப்போ விவேகானந்த காலேஜ் பிரின்சிபல் அவர் சொன்னார், எப்படி கஷ்டமான டாப்பிக்கை எப்படிப்பா புரிய வைக்க போகிறேன்னு, நம்ம ஈஸியாக புரிய வைக்கணுமேன்னார். சரி, கஷ்டமானதை வந்து எந்த அளவுக்கு சுலபமாக பண்ண முடியுங்கிறது என்னுடைய புத்திக்கு சோதனையாக எடுத்துகிட்டு இந்த டாப்பிக்கை நான் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ, என் குருநாத அனுகிரகத்திலையும் என் பரமேஸ்வரன் அனுகிரகத்தினாலையும் என் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தையும் ஆரம்பிக்கிறேன். அதை இப்போ சந்தி அப்படின்னு சொல்லிட்டோம்னா சேர்க்கைன்னு தெரியும். இப்போ வியாக்கரண சந்தின்னு சொன்னோம் என்ன தெரியும், முதல்லன்னு வியாக்கரண சாஸ்திரத்தில் சந்தி பிரசித்தம், என் அச்சந்தி என் ஹல் சந்தின்னு. அங்கே என்ன அர்த்தமோ கிட்டத்தட்ட அதேமே அர்த்தமாக பிரகாராந்தரமாக வரப்போகிறது. இப்போ இக்கோ எனர்ஜி சூத்திரத்தை இக்குக்கு எண்ணு வரும்னு சொல்லியாச்சுன்னா, இக் ஸ்தானத்துக்கு என்ன விதிக்கிறார், அச்சு பரமாக இருக்கிறப்பன்ன. இப்போ இக்காரம் ஈங்க ஸ்தானத்துக்கு பக்கத்தில் அகாரமானது இருந்தால் ஈக்கு எகாரம் வருதுன்னு அர்த்தம் வருது. இப்போ ரெண்டு அக்ஷரங்களானது ஒன்றாக யோகியதையான ஒரு அக்ஷரத்தோடு சேரும் பொழுது ஒரு அக்ஷரம் உண்டாருதுன்னு அர்த்தமாக எடுத்து, அதே போல தான் இந்த சந்தியில் நம்ம தசரூபக விஷயத்தில் அதேமே பார்க்க போகிறோம். இப்போ தசரூபக டெக்ஸ்ட் எதை பற்றி, தனஞ்சயரன் எதிர்க்கார் ஆச்சாரியர், அது எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நாட்டகம்லாம் பார்த்துட்டுருக்கோம், நம்ம இருக்கோம் இல்லையோ அபிஜான சாக்குந்தலம் போன்ற நாடகங்கள்லாம், மிருச்சக்கட்டிக்கம் போன்ற பிரகரணமான ரூபகம், அந்த ரூபகத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த தசரூபகம். பரத நாட்டியசாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்காரோ அதை அனுவாதம் பண்ணிட்டு
கொஞ்சம் மாற்றி இந்த பிரதிபா சக்தினால் கொஞ்சம் கவி என்ன பண்ணுற லக்ஷணத்தை நாலு சாப்டரில் கொடுத்துருக்கார். வஸ்து நேதா ரசா தேஷாம் பேதகான்னு நாலு விஷயமாக கொடுத்துருக்கார். அதில் வஸ்துங்கிறது ஒரு ட்ராமா ஒருத்தம். இப்போ நான் எப்படி கதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு எந்த ஒரு கான்செப்டை எடுத்து உதாரணம் காமிச்சாலும் அதுக்கு பூர்வக்ஷணத்தையும் விஷயத்தையும் காமிக்கணும், அடுத்து வரக்கூடிய காமிச்சா இந்த சந்தியானது புரியும். இப்போ நம்ம ஒரு டைரக்டராக ஆக போகிறோம் வச்சுக்கோங்கோ, நம்ம எப்படி எழுதணும்னு கேட்டால் நம்ம ஒரு தாட் வரும் இல்லையோ, இப்போ நம்ம டைரக்டராக ஆக போகிறோம் மாற்றிக்கணும் இப்போ வந்து நம்ம மனசை. அப்போ எழுதும்பொழுது என்ன பண்ணுவோம், இந்த ட்ராக் எழுத போகிறோம், இந்த விஷயம் பண்ண போகிறோம், இங்கே இதெல்லாம் சேரலாம், இது சேர்க்கக்கூடாது, இதுக்கு இது அங்கமாக போடணும்னு ஒரு ட்ராக் மைண்டில் ஓடு சைடில் உள்ளே ஓடிட்டு இருக்கும். அந்த ட்ராக்கை ஆதாரமாக வச்சுட்டு நம்ம கதையை எழுதுவோம் சாதாரணமாக. அப்படி எழுதுறது தான், அப்படி தான் எழுதணும். இப்போ எழுதுறதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் தச ரூபகம் பேர் ஏன் வந்ததுன்னு கேட்டேன்னா, ரூபகாத் ரூபம் உச்சதி, திருஷ்யம் ரூபம் திருஷ்யத்தையாக உச்சதையும் கொடுக்குறார். முதல்ல சார சங்கிரகமாக ஒரு 5 minutes விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த தச ரூபகம்னு 10 விதமான ரூபகங்கள், ரூபகம்னு ஏற்றி கூறுதல்னு அர்த்தம். ஏன் ரூபம், ஒரு உருவத்தின் மீது 100 உருவத்தை, அதாவது ஒரு கதாபாத்திரத்தின் மீது எதை பற்றி நடிக்கப் போகிறானோ, எதை பற்றி அபிநயம் செய்யப் போகிறானோ, அந்த கதாபாத்திர அந்த கதாநாயகன் விஷயத்தை இவன் மேல் எற்றி கூறுதல். உதாரணம், யாரோ ஒரு துஷ்யந்தனாகவோ ராமனோ நடிக்க போகிறார். அந்த நடிக்கக்கூடிய ஆசாமி துஷ்யந்தனும் கிடையாது, ராமரும் கிடையாது. ஆனால் துஷ்யந்த ஞானவா நகங்க ஞானம் எப்படி நம்மளுக்கு வரணும், அவருக்கு வரக்கூடாது. அங்கே ரச விஷ்பதி நிறைய விசாரம் நிறையா இருக்குது. அவருக்கு வந்து இப்போ காமெடி பண்ணுறான்னு ஹாசியரசம் சொல்கிறேன், நான் சொல்லி சிரித்தேன் சிரிப்பாக சிரிச்சிருங்க கதை, நான் சொல்லி நீங்கள் சிரித்தா தான் ஹாசியரசமாக இருக்க முடியும். அதுமாரி அந்த நாயக்கன் யார், பிரதான நாயக்கன், அவனுடைய கதாபாத்திர விசேஷங்கள் இவன்கிட்ட வாங்கிட்டு அதேமாதிரி அபிநயம் பண்ணினா இவன் அயம் துஷ்யந்தா அயம் ராமஹாங்க ஞானமானது சாமாஜிக்கலான சகிருதியான நம்மளுக்கு வரணுங்கிற உத்தேசம் முதல்ல. இப்போ அந்த ரூபகம்னு ரூபம் திருஷ்யத்தையா உச்சதி, கண்களால் பார்ப்பதனால் ரூபகம் சொல்கிறோம். அது ரூபகம் தத் சமாரோ பாத சூத்திரம் சொல்கிறார். இதிலே சூத்திரங்கள் முதல்ல கொடுப்பார், அப்புறம் கீழே உதாரணமும் கொடுப்பார். இப்போ ரூபகம் கரெக்டு, தச ரூபம்னு டெக்ஸ்ட் பேரை சொல்லலாம், தச ரூபகம்னு சொல்லலாம்னு இவரே சொல்கிறார். ஏன்னா தச ரூபத்தையா உச்சதை இவரே சொல்லியிருக்கார். இப்போ ரூபகம்னு என்னென்ன 10 விதமான ரூபகம் இருக்குது, நாடகம், சப்பகரணம், பானகா, பிரகசனம், டிமஹா, வியாயோகா, சமவகாரகா, வீதி, அங்கா, ஈகா மிருகான்னு 10 விதமான ரூபகம் இருக்குது. இப்போ ரூபகம்னு நம்ம வந்து ட்ராமான்னு ஒரே வார்த்தை சொல்கிறோம், அந்த ட்ராமா ஒரே ட்ராமா இல்லை, அது ஒவ்வொன்றுக்கு தனித்தனி பேதங்கள் உண்டு, தனித்தனி தர்மங்கள் உண்டு, எல்லாமே ஒன்றா இருக்குது. இப்போ சப்த பதார்த்தம் சொல்கிறோம், சப்த பதார்த்தமும் ஒன்றா இல்லையே, அப்போ ஒன்றா போட்டால் போகிறோமேன்னு கிடையாது. தத்த தர்மத்தினால் எப்படி வேறுபடுறதோ அதே மாதிரி தான், எப்படி கலாசாலையில் பல சாத்திரங்கள் படிக்கிறா, இப்போ பிஏ ஃபஸ்ட் இயரில் பல பேர் படித்தாலும் எல்லாரும் ஒன்று கிடையாது, அவள் படிக்கக்கூடியதான பிரதிபாசக்தி தர்மத்தினால் வேறுபடுறா. அதேமாரி தான் 10 விதமான ரூபகங்களும் ஒவ்வொரு தர்மத்தினால ஒவ்வொரு விஷயத்தினால வேறுபட்டிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கார் அவர். இப்போ நாடகம்ங்கிறது முதல் கேட்டகரி ஆஃப் ரூபகம், அந்த ரூபகத்துக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி பேர் நாடகம். எல்லாமே நாடகம் சொல்லக்கூடாது, இப்போ மிருச்சக்கட்டிக்கும் நாடகம் சொல்லக்கூடாது, மிருச்சக்கட்டிக்கு பிரகரணமான ரூபகம், மத்தியம் வியாயோகா நாடகம் இல்லை, மத்திய வியாயோகமான ரூபகம்னு ரூபக சமானமான ஜாத்திய அர்த்தத்தை வச்சுட்டு சேர்க்கணும் கொடுக்குறார். இப்போ நாட்டியம், நிருத்தியம், நிருத்தம்னு 3 இருக்குது. இப்போ நாட்டியம், நாடகம் எல்லாம் சமமான அர்த்தம். இப்போ நம்ம உலக வழக்கில் பார்த்தோம்னா பரதநாட்டியம்னு ஒரு ட்ராமா, ஒரு டான்ஸ் விஷயங்கள்லாம் பார்த்தோன்ற கான்செப்ட் பேண்ட்ருக்கோம். பரதநாட்டியம்ங்கிறது வஸ்துஸ்தித்தியை இவருடைய திருஷ்டியாக பார்த்தோம்னா அது வந்து நாடகம். ஏன்னா அதுக்கு கான்செப்ட் பாணினி மகரிஷி சொல்லியிருக்கார், நட அவஸ்பந்தனேன்னு தாத்து நாட்டியத்துக்கு, நிறுத்தி காத்திர விக்ஷேப்பேன்னு மூலதாத்து நிருத்தியத்துக்கு. அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, நட அவஸ்பந்தனேனா அவஸ்பந்தனத்துக்கு கிஞ்சிச் சலனம், ஸ்லைட் மூமெண்ட், அதாவது வாச்சா ஒரு வாக்கிய, இது வாக்கியார்த்த அபிநயம் நாடகம், பதார்த்த அபிநயம் நிருத்தியம் டான்ஸ். ஒரு வாக்கியம்னு ஒரு ஃப்ளோ வருது, நீ எங்கே போயின்னு இருக்க, அங்கே பார்க்குறியா, அவளை பார்க்குறியான்னு சேர்ந்து சொல்கிறப்ப கை ஆக்ஷன் இப்படி இப்படி வருது, ஸ்லைட் மூமெண்ட்டு, நட அவஸ்பந்தனம், நட்டத்தி நட்டகா, அதை செய்து காட்டுவதால் இவன் நடன், அதை உடையது நெத்து பிரத்தியத்தில் நாட்டியம்னு அறுது. அது நாட்டியம் நாட்டகம் கப்பரத்தையும் வச்சு அது நாட்டகம் வருது சமானமான அர்த்தத்தில். இப்போ நிருத்தியம் சொல்லிட்டோம்னா டான்ஸ், நிறுத்தி காத்திர விக்ஷேப்பின் மூலதாத்து போட்டிருக்கார், உடம்பை குலுக்கி கொண்டு ஆடுவது, உடம்பை குலுக்கியான்னா அது நிருத்தியம். ஏன்னா
ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம்னா இதில் ரசம் இருக்கா பாவம் இருக்காங்க, பாவம் தான் சொல்ல முடியும், ரசம் சொல்ல முடியாது நாட்டு நிறுத்திய டான்ஸில். அந்த இப்போ அலைப்பாயுதே கண்ணான்னு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறானே அலை மாதிரி கை காய்ப்பா, அது பதார்த்த அபிநயம். எந்த பதமானது காயக்கால் பாடக்கூடியவா பாடுறாலோ அந்த பதத்தை பார்த்து ஒரு மூமெண்ட். இப்போ டிவியில் சில ப்ரோக்ராம்லாம் ஒரு சங்கரா சேனலில் போட்டுட்டுருக்கா, அது ஒரு அபிநயம் மாரி பண்ணுவா, அது என்ன பாட்டும் சொல்லணுவா, அது பதார்த்த அபிநயம். அந்த மாதிரி இப்போ குழுவது கண்ணைக்கு குழல் மாரி கை வச்சுப்பா, ஒவ்வொரு பதத்துக்கும் அபிநயத்தை காமிக்கிறது பதார்த்தமே நிறுத்தியம்னு வேதத்தை காமிச்சு நிறுத்தம் மூணாவது கொடுத்தார். இது தாளலையாசிரியம் சஞ்சத் புட்டம், இந்த ஜானடான சொல்கிற பாருங்க சஞ்சத் சுருதி சேர்றது, இது சஞ்சத் புட்டம் பேர். இதெல்லாம் வந்து நாட்டிய நிறுத்திய நிறுத்தத்துக்கு பேதம் உண்டு நிரூபணம் பண்ணிட்டார். இது முன்னாடி பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு இந்த வஸ்துவை பற்றி எடுக்கிறார். வஸ்துன்னு கதா தீம் எப்படி இருக்கணும், தீம்னு எங்கேருந்து எடுக்கணும்னு கேட்டால் அல்ல ஆதிகாரிக்கம் முக்கியமங்கம் பிராசங்கிகம் விதுகுன்னு ஆதிகாரி பிராசங்கிகம் ரெண்டாக பிரிக்கிறார். இப்போ அதிகார பழசுவாமி சூர்த்தங்கள் நிறையா போட்டுட்டு பிரசித்தமான இதிகாசத்தை எடுத்துட்டு இல்லாட்டி பிரசித்தமான புராணங்கள் எடுத்துட்டு தேவ பெரிய உயர்ந்த ஜாதி ஒரு வம்சத்தை வந்ததான ராஜாவை ஹீரோவாக போட்டோம்னா அது நாடக விஷயங்கள். பிராமணன் இல்லை அமாத்தியன் வணிஜன் இவனை போட்டோம்னா பிரகடனமான ரூபகம்னு தனியாக பிரித்து காமிச்சிட்டு பத்து விதமான ரூபத்தை போகிறார். அந்த ரூபகற்றாக என்ன உதாரணங்கிறது இப்போ பஞ்ச சந்தியில் வந்து பத்து ரூபகத்தை எல்லா அங்கத்துக்கும் எல்லா ரூபகத்துக்கும் எல்லா சந்தியும் கிடையாது, அது கிடைக்கிற தனியாக எழுதியிருக்கேன் கடைசியில், அதை படிக்கிறப்ப அது உதாரணம் சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை பார்க்குறப்ப அர்த்த பிரகிருத்தையாக அவஸ்தா பஞ்சகம்னு ரெண்டு இருக்குது தசரூபகத்தில். இப்போ வஸ்து இப்போ விஷயமானது அர்த்த பிரகிருதி இந்த அவஸ்தா பஞ்சகம் இது ரெண்டும் சேர்றது தான் முக்கியமான விஷயம் சந்திக்கு. சந்தி லக்ஷணம் என்ன சொல்கிறாருன்னா அந்தரைக்கார்த்த சம்பந்தா சந்திஹி ஏகான்வயே சத்தின்னு அதனுடைய லக்ஷணம் அதனுடைய சூத்திரம் கொடுக்குறார். எப்படின்னா ஏகதா கதாம்சானாம் அர்த்த பிரகிருதி ரூபேன காரியேன சக சம்பந்தா அந்யதா அவஸ்தாரூபேன பல ஆகமனேன சக சம்பந்தே கிருதே சந்திர்பவதின். உதாரணமாக சந்தி சாமா லக்ஷணம் கொடுக்குறோன்னு கேட்ட உலகத்தில் துவையோர் வஸ்துனோகம் சதி சம்பந்தே சந்திஹி, ரெண்டு வஸ்துக்களுக்கு சம்பந்தமானது ஏற்பட்டால் சந்தி. இப்போ முகம் பிரதிமுகம் கர்ப்பம் சந்திகள் வரப்போகிறது, இது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த அர்த்த பிரகிருத்தியும் அவஸ்தா பஞ்சகமும் யதாசங்கிய ரூபேன ஒவ்வொன்றும் ஈக்குவலாக சமன்வயமாக போகிறது. அடுத்தது இப்போ இந்த இது இருக்கணும் சொல்லிட்டு சொல்கிறேன். அது ரெண்டு சமன்வயம் ஆகுதுன்னா இப்போ பீஜ பிந்து பதாக்கா பிரகரி காரியலக்ஷணங்கிறது அர்த்த பிரகிருதி அஞ்சு, ஆரம்ப எத்தனை பிராப்தியாஷா நியதாப்தி பலாகமகான அவஸ்தா பஞ்சகம் ஐந்து, இது காரியம் அது சாதனம் இது சாத்தியம் ஆக போகிறது. இப்போ ரெண்டுமே இப்போ பீஜமும் ஆரம்பமும் சேர்ந்தாதான் முகசந்தி, இப்போ பீஜமும் பதா இதுவும் பிந்துவும் சேரக்கூடாது. அப்போ யதாசங்கியம் ரெண்டு ஈக்குவலாக ஏன் சேரணும் காரணம் என்னன்னு கேட்டால் அப்போ இதனுடைய ஞானமாக முதல்ல நம்ம தேவை அர்த்த பிரகிருதி ஞானமான தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவஸ்தா பஞ்ச விஷயமானு சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டோம்னா ஒரு சினிமா பார்க்குறோம், சினிமா ரசத்தை மட்டும் நம்ம அனுவாதம் பண்ணிட்டுருக்கோம். இவர் எப்படி எழுதியிருக்காருன்னு இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான ட்ராக் ஒன்று ஓடிட்டுருக்கோம், லவ் சீனோ இல்லாட்டி வீரரசமோ ஓடிட்டுருக்கோம். அப்போ யாராவது வந்து ஒரு சினிமா முதல்ல பேர் போட்டு முடித்தோன்னே டக்குன்னு ஏதோ ஒரு இடத்த காமிப்போம், ஒன்றுமே புரியாது. அப்போ எதை குறித்து படமானது வரப்போகிறதோ அந்த கதை விஷயத்தை பிராச்சீன படத்தில் சொல்கிறேன். ஒரு பீஜா வைப்போம் பன்னெண்டு வர முன்னாடி, இப்போ கர்ணன் போன்றதான் பழைய காலத்து படத்தில் பார்க்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த யுத்தம் கர்ணனானது யார் என்ன ஆரம்பிக்கிறப்பயே இது இது மகா பிரயோஜனம் முக்கிய பிரயோஜனங்கிற முக்கிய காரியம்பா, அந்த முக்கிய காரணம்தான் இந்த அர்த்த பிரகிருதி. அதில் பிந்துன்னு இந்த படம் இந்த சீன் இந்த ட்ராமா ஆரம்பிக்கிறப்ப இந்த பீஜத்தை எப்படி வந்து ஒரு மரம் வளர்க்குறதுக்கு ஒரு பீஜத்தை போட்டதுக்கப்புறம் அந்த இத்தனோண்டு சீடுக்குள்ளே பெரிய மகாவிருஷமானது தெரியுமோ அதே போல் ஒரு கதா விஷயத்தை ஒரு அம்சத்தை இதிகாச விருத்தத்தையும் ஏதோ ஒன்று எடுத்து அந்த பத்து ரூபகத்தில் ஏதோ ஒன்று எடுத்துட்டு நம்ம எடுக்க போகிறது பிரசித்தியாக இருக்கிறதா நாடகத்தை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ அந்த கதா பீஜத்தை அவா பண்ண விதைக்கிறது, விதைச்சதுக்கு அப்புறம் அது எப்படி ஜலத்தை ஊற்றி வாயு காற்றுப்பட்டு இப்போ வெயில் பட்டு பெருசாக மகாவிருஷமாக வளர்ந்து பழத்தை கொடுக்குமோ அதே மாதிரி தான் இந்த சந்தி அங்கங்கள் சந்திகள்னு சொல்கிறார் இவர். இப்போ பீஜம்னு என்னன்னு கேட்டோம்னா சொல்ப உத்திஷ்டஸ்து தத்தேதுகு பீஜம் விஸ்தாரி அநேகதா, சொல்பம் உத்திஷ்டா தத்தேதுகு தத் காரணம், சொல்பமாக ஒரு சின்ன விஷயத்தை கொடுப்பார். எப்படின்னு கேட்டோம்னா இந்த பீஜ விஷயத்தில் இந்த நீங்கள் அபிஞான சாகுந்தலம் போன்ற விஷயங்கள்லாம் படிச்சிருப்பேன், அதில் வந்து துஷ்யந்தன் யோசிப்பான்
என்ன யோசிப்பான்னா, நான் வந்து சகுந்தலையை பார்க்குறேனே, எனக்கு இவ வந்து செட்டா வருவாளா வரமாட்டாள் சம்சயம் வரும். அசம்சயம் க்ஷத்ர பரிகிரகக்ஷமா அப்படின்னு கொடுப்பாரு. சதாங்க சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணமந்த கர்ண பிரவர்த்தையாங்கிறான். அங்கே சொல்லும்போது இவளை பார்த்தா என் மனசுக்கு ஆசை வருது, சகுந்தலையை பார்த்தா. அப்போ சகுந்தலையை பார்த்தா மனசுக்கு ஆசை, எங்கள் ஆசனை வரும், ஆசை வரும்பொழுது இவள் வந்து க்ஷத்திரிய கன்னியாக இருக்க முடியாது. ஏன்னா க்ஷத்திரியர் இவர் இருக்கார், கண்ண மகர்ஷி காஷ்யப மகர்ஷி என்னுடைய குருஸ்தானத்தில் இருக்கார். அவருடைய புத்திரி மேல நான் ஆசைப்படுறது தப்பு. அப்போ என்னாச்சு, இவ எப்போ என் மனதானது இவள் மேல் ஈடுபட்டதோ நிச்சயம் இவள் வந்து என்னது க்ஷத்திர பரிகிரகக்ஷமா, க்ஷத்திரனான துஷ்யந்தனான என்னால் விவாகம் செய்து கொள்வதற்கு ஏற்றவளாக இருக்கிறாள்னு அர்த்தம் வரும். இப்போ இவன் விவாகம் பண்ண போகிறான், சகுந்தலைக்கும் துஷ்யந்த விவாகம் நடக்க போகிறதுங்கிற ஒரு ஒரு விஷயத்தை பீஜாவாபம் பண்ணுறான் முதல்ல அந்த ஸ்லோகத்தில். இது பீஜம், சொல்ப உத்திஷ்ட தத்தேதுகு, சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்து அது என்ன இந்த இவன் பண்ணக்கூடியதான மனசு இருக்கே இதுதான் பெரிய விஷயமா பின்னாடி விஸ்தாரமாக ஆக போகிறது, அது இந்த இடத்துல பீஜம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடத்துல. அப்புறம் அந்த பீஜமானது வந்ததுக்கப்புறம் பிந்து பிந்துஸ்தானத்தில் அவாந்தரார்த்த விச்சேதே பிந்துகு அச்சேத காரணம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன கே பிந்துக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டேன்னா, பீஜத்தினுடையதான நாமாந்தரம் தான் பிந்துகுன்னு சில விசாரம் நிறையா பெயின்ட்ருக்கு. இப்போ அதில் நிறையா பிந்துஸ்தானம் எப்படி கொடுக்கலான்னு, இந்த பிந்து எப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஜலத்தில் தைலத்தை ஊற்றினா எப்படி எல்லா பிரசரணம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுமோ அதே போல தான் இந்த பிந்துங்கிற விஷயமானது முக்கிய கதையானது முடிய போகிற சமயத்தில் அந்த பிந்துங்கிறதான விஷயத்தினால ஒரு ட்ராக்கு போடணும். அதுக்கு பேர் அப்படி போடக்கூடிய ட்ராக்குக்கு பிந்துன்னு பேர். எப்படி ஜலத்தில் ஒரு துளி ட்ராப் ஒரு எண்ணெயை விட்டா எல்லா பரவுமோ இந்த விஷயமும் ஃபுல்லாக கதா கடைசி பிரியந்து பரவி போயிடும். ரெண்டு உதாரணம் கொடுக்கலாம், ஒன்று ரத்னாவளி, இன்னொன்று அபிஜான சாகுந்தலம். இதில் பிந்துஸ்தானத்துக்கு அபிஜான சாகுந்தலத்தில் பார்த்தோம்னா காந்தர் விவாகமாக முடிஞ்சு போயிடுது. துஷ்யந்தன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அங்குலீகத்தை கொடுத்துட்டு ஞாபகமாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அப்போ கதையானது முடிஞ்சு போக போகிறது அப்படிங்கிற சமயத்தில் என்ன ஆகுது, துர்வாச சாபம் வருது. அப்போ அந்த ட்ராக் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு அங்கத்துக்கும் கண்டினியூஸ் விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கதையானது முடிஞ்சு முடிஞ்சிருமோன்னு நினைக்கிறப்ப இந்த பிந்துங்கிற விஷயத்தை போட்டோம்னா அவாந்தரார்த்த விச்சேதை, அவாந்தர மத்தியத்தில் அர்த்த விச்சேதை, முக்கியமான அர்த்தம் இதிவிருத்தம் இருக்கோ இல்லையோ அது தடைபெறுகின்ற சமயத்தில் அச்சேத காரணம், இந்த பிந்துங்கிற விஷயத்தை போட்டோம்னா அது தொய்வு இல்லாமல் டைரெக்டாக சக்குன்னு கொண்டு போயிடும். அதாவது கதா சூத்திரம் பேர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ட்ராக்கு ஒன்று வந்து உதாரணமாக ட்ராக் வைஸ் பார்க்கணும், அதனுடைய மர்மத்தையும் பார்க்கணும். எப்படின்னு கேட்டோம்னா, சின்ன எக்ஸாம்பிள், இந்த ரசத்துக்கு அப்புறம் இந்த ரசம் போடலான்னு நியத்தி இருக்குது. இப்போ சிருங்காரசமான விஷயம் ஓடின்ட்டுருக்கு நாயக்கன் நாய்க்கு, உடனே வீரரசத்தை காமிக்கலாம், அற்புத ரசத்தை காமிக்கலாம். சிருங்காரசம் ஓடிட்டு இருக்க சமயத்தை ஜுகுப்சையை காமிச்சோன்னா அருவறுப்பு காமிச்சா அது ரசபங்கம், அதுவும் அவுட்டு இதுவும் அவுட்டு, மூலத்தாக ஹானி ஏடும். அந்தமாரி தான் இந்த கதா விச்சித்தி வரமாரி நம்மளுக்கு மனசில் சின்ன இப்போ ஈஸியாக சினிமா கூட சொன்னால் புரியாது. சீரியல் இருக்கு வச்சுங்கோ, சீரியல் என்ன நினைக்கிறோம், சீரியல் என்னென்ன சுவாரஸ்யமாக இருக்குது, நம்ம நினைக்கிறது அங்கே வரணும் எதிர்பார்க்குறோம், அதான் சீரியல் முக்கியம். அங்கே வரது பார்க்கல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அவத்தி சொன்ன பற்றி வந்துடுது பற்றியா சொன்ன வந்துடுது இவன் நினைக்க, அதான் சீரியலுக்கு தோஷம், அது வந்து சம்மந்தமே இருக்கு அதுக்கும், புரியறதுக்காக சொல்ல வைக்கிறேன். அப்போ ஒரு சில சமயத்தில் நல்ல சில நல்ல சினிமாக்கள் சீரியலில் வரப்போ முக்கிய விஷயம் தடைப்பட்டு போகிற சமயத்தில் டக்குன்னு ஒரு ட்ராக்கு போட்டு நம்ம மாற்றிடுவா. இதே ரத்னாவளி நாட்டிக்கா அதில் என்ன பண்ணுவ, ஹர்ஷன் என்ன பண்ணுவார்னா, என்னுடைய இந்த பிராரம்பேஸ்மி சுவாமியின விருத்திகேத்தவும் கொடுப்பார். என்னை வந்து இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரத்னாவளிங்கிறத நினச்சிருக்கா. இப்போ ரத்னாவளி விஷயம் நிறையா வரப்போகுது. ரத்னாவளி நாட்டிக்கல் என்ன விஷயம் கேட்டால், ரத்னாவளிங்கிறதான ஒரு பெண்ணானவள், லங்கே அந்த சிம்மலேஸ்வர துகிதா பெண் அவள், அவள் வந்து இந்த அவளை உதயனன்கிற ராஜா கல்யாணம் பண்ணிட்டான்னு அந்த ராஜ்ய சக்கரவர்த்தித்துவ லாபம் கிடைக்கும்னு யாரோ சித்தர் சொல்கிறார், ஜோதிஷர் ரூபமாக சொல்கிறார். இந்த உதயனுங்கிற மந்திரி யோகந்தரன் பேர், நல்ல கிளவரான புத்திசாலியான மந்திரி. அவர் என்ன பண்ணுறார், தனக்கு ராஜாவுக்கு சாதகம் எனக்கும் அது பிரியமாக இருக்கும்னு எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு கேட்டு வைக்கிறார். அப்போ சொல்கிறப்ப இந்த பிந்து சமயத்தில் சேர்த்து வைக்கிற சொல்லி சேர்த்து வைக்க முடிவு பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணுறார், சேர்த்து வச்சாச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டால், இவ அரண்மனைக்கு வந்துட்டா சாகரிக்கா, சாகரிக்கா அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கதையானது உதயனரசி இந்தோரிவோத்யுக்ஷத்தையும் கொடுப்பார். உதயனானவன் இந்துவை போல சந்திரனை போல பிரகாசிக்கிறான்னு கொடுப்பார். அப்போ சந்திரனை பிரகாசிக்க இவருக்கு என்ன ஒன்றுமே ட்ராக்கே ஓடாது, சில படம் ஆரம்பித்தாச்சுன்னு விஷயமே புரியாது. ஆனால்
இந்தோர் வந்து யார் இவன் தெரியும், உதயன் பேர் கேட்குறமே, ஓஹோ என்னுடைய அப்பா வந்து யாருக்கு தரணும் நினச்சிருந்தாரோ அவர் தான் இவர் அப்படிங்கிறதான ஒரு தொய்வு வர சமயத்தில் இவன் டக்குன்னு ஆட் பண்ணி என்ன ஆகும், தொய்வு இல்லாமல் ட்ராக் அடுத்த ட்ராக்கு போயிடும். இப்போ ஒவ்வொன்றையும் சொன்னால் சுவாரஸ்யம் இருக்காது, கடைசியாக சொல்கிறப்ப சுவாரஸ்யம் இருக்கும், சந்தி வரப்போ சுவாரஸ்யம் இருக்கும். இப்போ பதாகா சாணுபந்தம் பதாக்காக்கியம் பிரகரிச்ச பிரதேச பாகன் லட்சணம். இப்போ பதாகான்னு சிம்பிளாக சொல்லி டைம் முடிச்சு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். பதாக்காங்கிறது பதாக்கான கொடிக்கு பேர். எப்படி ஒரு நாயகனுக்கு கொடி ரொம்ப முக்கியமோ, இப்போ கொடி இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது, அது ஒரு ப்ராப்ளம் வருது, கொடி எங்கே வச்சாலும் கொடிங்கிறது ரத்தத்தில் உள்ள கொடியை சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த கொடியை வச்சுட்டு ராஜா எங்கே போகிறோம், ஃபுல்லாக கூட வரணும் கொடி. அதுமாரி நடுவில் வருவான் சுக்ரீவ விற்த்தாந்தம், கடைசி வரையும் இருப்பான், அது பதாக்கா நாயகன். பிரகரிங்கிறது பிரதேச பாக், நடுவில் வரும் நடுவிலே போய்டும். இந்த சிரமணிக்கா விற்த்தாந்தம் சபரி உபாக்கியானம் இருக்கோ இல்லையா ராமாயணத்தில், நடுவில் வரும் நடுவிலே முடிஞ்சு போயிடும் கதை, கடைசி வரையும் வராது. பதாகா பிரகரி, பிரகரிச்ச பிரதேச பாக் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்து மட்டும் தான் வரும். இப்போ காரியம் திரர்கா தச்சுத்தம் ஏகானேகானு பந்திச்ச அப்படின்னு, காரியமானது மூன்று வர்க்கத்தை தரக்கூடியது, பலப்பிராப்தி இது இந்த காரியங்கிறது. இந்த ஐந்து விதமான அர்த்த பிரகிருதிகளும், நெக்ஸ்ட் இந்த அர்த்த பிரகிருதியானது இந்த அவஸ்தா பஞ்சகத்தோடு சேரப்போகிறது. அவஸ்தைன்னு நான் பேசுகிறத கேட்காது, உங்கள் அவஸ்தை அந்த அவஸ்தையை பற்றி நான் சொல்லலை. இப்போ இந்த அவஸ்தை அதோட நிலைப்பாடுகள், அந்த காரியத்தினுடைய நிலைப்பாடுகள், சாத்தியம் அது சாதனம். எப்படி சாத்தியமாகுதுன்னா, இப்போ பீஜ ஒரு ஒரு கதைக்கு வந்து ஒரு ட்ராக்கு கொடுத்தோடனே அந்த பீஜம் வளர்ந்துருமா? ஒரு கீழே பூமியில் ஒரு பீஜத்தை விதைக்கிறோம், அது விதைச்ச மாதிரி தானாக வளருமா? தயவு தண்ணி ஊற்றணும், அப்போ காற்றெல்லாம் படம் எல்லாம் சேரணும், நம்ம கொஞ்சம் ஒன்று எஃபர்ட் கொடுக்கணும், ஒரு ஆரம்பிக்கணும் இல்லையோ. இப்போ பீஜத்தை விதைச்சாச்சுன்ன ரைட், இன்றைக்கி நாளைக்கு எக்ஸாம் வருது, படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது ஆரம்பம் முக்கியமோ இல்லையோ. இப்போ பரீட்சாடி பழங்க பழத்தை உத்தேசிச்சுங்கிற பீதத்தை மனசில் வச்சுட்டு நாம் படிப்பதற்கு ஆரம்பிக்க போகிறோம்னு நினைக்கிற மாதிரி அது ஆரம்பம் முதல்ல, அது ஆரம்ப அவஸ்தா. ஆரம்ப எத்தனை பிராப்தியாஷா நியதாப்தி பலாகமகான்னு ஐந்து விதமான அவஸ்தா பஞ்சகம், அதோட நிலைகளை சொல்லக்கூடியது. அது இதுக்கு சககாரம் தான் அந்த பீஜ பிந்துக்கள்லாம் விஷயமா இருக்குதுன்னு விசாரத்தை வருது. இப்போ ஆரம்பம்னு என்னென்ன, முதல்ல ஔத்சிக்ய மாத்திரம் ஆரம்பா பலலாபாய பூயசேன்னு கொடுப்பார். ஔத்சிக்யம்னு உற்சாகமாக ஆரம்பிக்கிறது, அந்த ஔத்ஸ்ய ஔத்கண்டிகம் ஸ்மரணம்னு இதை வந்து எப்படியாவது சாதிச்சு கொடுத்தணும். இந்த பீஜத்தை தெரிஞ்சினாச்சு, ஓஹோ இந்த காரணத்து. இப்போ சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல வந்து ஒரு சந்தன மரத்தை பீஜத்தை வைக்கிறான்னு வச்சுங்கோ, இவன் என்ன பண்ணுறான், அவன் வச்சுட்டு போயிட்டான், அடுத்து இங்கே வரமாட்டான், அந்த நம்ம எப்படி சம்ரக்ஷம் பண்ணி வரத்தை எடுத்து நம்ம எடுத்துன்றணும் மன சங்கல்பம் பண்ணுறா பாருங்கோ, அப்படி நினச்சிட்டு அதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய க்ஷணம்தான் ஆரம்பம். இது கதைக்கு உதாரணத்துக்காக சொல்கிற விஷயத்தை, இது கதையில் வந்து ஆரம்பம். ஆரம்பத்தில் என்னென்னு கேட்டேன், இந்த தசுர உதாரணம் என்ன சொல்கிறாருன்னு, பிராரம்பேஸ்மின் சுவாமினோ விருத்திகேதோ தெய்வேச்ச தத்தகஸ்தாவலம்பே கொடுப்பார். முதல்ல சொல்கிறப்ப சூத்திரதார நாட்டிகள ரத்னவாளியில் சொல்லுவான், தீபாத் அந்யஸ்மாதபி மத்யா ஜலநதேபே ஜலநதேக திசோ பெந்தாத்து ஆணி ஜடுத்தி கடையதி விதிர் அபிமுகம் அபிமுகீபூதாம்பா. யோகுந்தரன் இது வந்து சூத்திரதாரன் சொல்லக்கூடிய விஷயம், இது பொதுவாக சொல்லுவான் சூத்திரதாரன், மனுஷனுக்கு எது கிடைக்கணுமோ நிச்சயம் கிடச்சிரும், கிடைக்காமல் இருக்காது, அது எப்படியாவது விதியானு உங்கள்கிட்ட சேரணும்னு நினச்சா சேர்த்துரும். நீதி சகத்தில் சொல்லுவார்னா, எத்தாத்ரா நிஜபால பட்டலக்கித்தம் ஸ்தோக்கம் மகத்வாதனம், அதேமாரி தான். எப்படி நம்மளுக்கு மறுபூமியில் ஒரு டெசர்ட்டில் போய் தண்ணி கிடைக்கணும்னு கிடைச்சே தீரும், நதி ஓடின்னு இருக்கு, ஜலம் கிடைக்காது கிடைக்க நிச்சயம் கிடைக்காது, இது விதி பண்ணுற வேலைன்னு எப்படியாவது அந்த இவள் இருக்காள் சாகரிக்கா, அவள் வந்து ரத்னாவளி, ரத்னாவளி சாகரிக்க சமானமான ஒரே ரெண்டு பேரும் ஒரே அர்த்தம் தான், ஒரே ஒரேமான பேர் தான், எப்படியாவது இவள்கிட்ட சேர்ந்து போயிடுவா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தீபாது அந்யஸ்மாதபி எப்படியாவது காரணம் சேர்ந்துடுவா அப்படிங்கிறதான ஒரு பீஜத்தை கேட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், உதயனனுக்கு விஷயம், யோகந்தரன் மனுஷருக்கு உதயம் விஷயம் வருது, ஓஹோ இவர்கள் வந்துட்டாள்னு நம்மளுக்கு சக்கரவர்த்தி லாபம் நம்ம ராஜாவுக்கு கிடச்சிரும்னு அந்த பீஜத்தை மனசில் வாங்கிட்டு ஆரம்பத்தை சேர்க்குறான். இந்த பீஜமும் ஆரம்பமும் சேர்ந்தால் முகசந்தி விஷயம் வரப்போகிறது அடுத்தது, அது ஆரம்பம். அடுத்தது எத்தனம், விஷயத்தை ஆரம்பித்தாச்சு, ஆரம்பித்ததுக்கப்புறம் பிராரம்ப அதாவது ஆரம்பஸ்வராக்கள் தட்சிணாத்தியாக அப்படி பசாமல் இல்லை, ஆரம்பிச்சுட்டு பசாமல் இருக்கக்கூடாது, ஆரம்பிச்சுட்டு அந்த விக்னேஷ் புனப்புனரபி பிரதிகன்யமான பிராரப்தம் உத்தம ஜனாகன பரித்தஜந்திங்கிற விஷயத்தை மனசில் வச்சுருக்கார் யார், தனஞ்சயர். அதனால் என்ன பண்ணிருக்காருன்னா எத்தனம் பண்ணணும், அதுக்கு முயற்சி, அது எப்படி கொண்டு வரணும்னு எத்தனம் ஒரு முயற்சி பண்ணி பண்ணால் அதுக்கு பிரய அது லட்சணமானது என்னன்னு கேட்டேன். அடுத்தது ஔத்சிக்ய மாத்திர ஆரம்பகா, இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் பாஷ்சாத்திய விஷயத்தில் போட்டிருக்காரு, அதுக்காக ஈக்குவலாக போட்டிருக்கேன். பிரயத்னஸ்து தது அப்பிராப்தோ வியாபாரே அதிதொரான்வித்தகா, ஒரு ட்ராக் இருக்குது,
ஒரு சின்ன சினிமாவில் பார்க்குறப்ப யாரோ பார்த்து ஆசைப்படுவான், நாயக்கன் நாயக்கியை பற்றி ஆசைப்படுவான். ஆசைப்பட்டவனே என்ன, அதுதான் பீஜமான முதல்ல வந்துடுத்து. எப்படியா அடையணுமேனு, எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணணுமேனு ஆரம்பிப்பான். ஆரம்பித்து எப்படியாவது என் பக்கம் திருப்பிடணும்னு அது அப்பிராப்தோ, அது கிடைக்காம இருந்தாலும் அது அதி தொராண்மித்தகா எப்படியாவது ஈடுபட்டு என் பக்கம் திருப்பி வச்சிடணும் அவளை அப்படின்னு சிங்காரத்தில் இப்படி வீரரசத்தில் வேறு மாதிரி வரும். வேணு சம்ஹார விஷயத்தில் வேறு மாதிரி கொடுப்பார். வேணு சம்ஹார வீரரச பிரதானமான நாடகம் அது, அதில் வேறு மாதிரி வரும். மிருச்சகடிகத்தில் பார்த்து வச்சுங்க, பிரகடனமான ரூபகத்தில் அந்த எத்தனமானது வசந்த சேனா கணிகாஸ்திரியாக இருந்தாலும் அவன்கிட்ட எப்படியாவது மனசை கொடுத்துணும்னு என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். ஆனால் அவனை பற்றி அதான் சொல்லுவாள், தரித்திரனாக இருப்பான், நீ போகலாமல் பல ட்ராக் ஓடும், அதெல்லாம் நம்ப மாட்டான். எனக்கு எப்படி இருந்தாலும் என் விடாப்படியாக என்னை அவனை அடைஞ்சே தீருவேன்னு எத்தனை கொடுப்பான். இப்போ ஒவ்வொரு ட்ராமாலையும் அந்த பீஜத்தையும் அந்த ஆரம்பித்த விஷயத்தை அடையிறதுக்கு எடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுக்கு பேர் எத்தனம். பிராப்தி ஆஷாங்கிறது இது உபாய அபாய சங்காபியாம் பிராப்தி ஆஷா பிராப்தி சம்பவா பிராப்தி நிச்சயாக ரெண்டு இருக்கு. உபாயம் அபாயம், உபாயம்னா அது சம்பாதிக்கக்கூடியது, அபாயம்னா அது பிரிவு. உபாய அபாய சங்காபியம் பிராப்தி ஆஷா பிராப்தி சம்பவா ரெண்டுலையுமே இது கிடைச்ச மாதிரியும் இருக்கும் கிடைக்காத மாதிரியும் இருக்கும். எப்படின்னு கேட்டால், சரி ஒரு நாயகன் நாயக பாவத்தில் ஹீரோயினை பார்க்குறான், துரத்தினே போகிறான், சரி இன்றைக்கி திரும்பி கொஞ்சம் பார்க்குறாள் சந்தோஷமாக இருக்கே, சரி பார்த்துடலாமா, கிட்டக்கு போகிறப்ப திடீர்னு பார்த்தா வேறு யாரோ வந்து பேசிட்டுருப்பான், ஐயோ தடைப்பட்டுரும். இதுமாரி மாற்றி உபாய அபாயம், எனக்கு அவன் எனக்கு இனிமேலே என் மேலே ஆசைப்படுறாளா இல்லையான்னு தெரியல எனக்கு, இல்லை சமயத்தில் பார்த்தா ஆசைப்படுற மாதிரி இருக்குது, சமயத்தில் பார்த்தா பிரியம் இல்லாத மாதிரி இருக்குது, இதை எப்படி அடைவேன். உபாய அபாய சங்காபியாம் ரெண்டு விதமான சந்தேகம் மனசில் ஓடிட்டுருக்கு அவனுக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிற, அபிநவகுப்தர் என்ன சொல்கிறார், அபிநவகுப்தர் பரதர் என்ன அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால், இந்த பிராப்தியாச விஷயத்தில் ஈஷத் பிராப்திச்ச யா காஷ்டித்து அர்த்தசிய பரிகல்பதே பாவமாத்திரேன சம்யேயா விதிஜேகி பிராப்தி சம்பவான்னு அவர் தரா. ஈஷத் பிராப்தம் கொஞ்சம் கிடச்சிருக்கு, இப்போ உபாய அபாயமும் எப்படி வருதுன்னு கிடைச்சாதானே இல்லைன்னு சொல்ல முடியும், கிடைக்காம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஈஷத் பிராப்தி கொஞ்சம் கிடச்சிருக்கு எனக்கு கையில், கொஞ்சம் கிடச்சதுக்கப்புறம் அப்போ கிடைக்காம அடுத்த ட்ராக் மாறுறது, அதனால் வந்து இது பிராப்தி ஆஷா. அடுத்தது வந்து நியதாப்திகி, அபாய அபாவத பிராப்திகி நியதாப்திகி. ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு கதை இருக்குது, நாயகன் என்ன பண்ணுறான், ட்ராக்கை பார்த்து ஆசைப்பட்டுட்டான். அப்போ முதல்ல வந்து கிடைக்குமா கிடைக்க டைலமா மைண்டில் இருந்தான், இப்போ அப்போ எதனால டைலமா மைண்டுன்னு எனக்கு இஷ்டமாகவும் இருக்குது, அதுக்கு விக்னங்களும் கூட வந்துட்டுருக்கு, இடைஞ்சலும் கூட வந்துட்டுருக்கு நினச்சிருந்தான். இப்போ அபாய அபாவத்தகா இடைஞ்சலானது போயிடுத்து, எங்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞானம் வருது. எப்படின்னா அந்த வேணு சம்ஹாரத்தில் வந்து பீமன் சொல்லுவான், இவ்வளோ பேர் நாங்கள் வதம் பண்ணியாச்சு, எல்லோரும் முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட நம்ம சொல்ல மாட்டோமா, கிட்டத்தட்ட இப்போ எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் ஆனது ஆரம்பித்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம், சம் கொஸ்டின் டஃப்பாக இருக்குது, கிடைக்குமா கிடைக்காத மார்க் டைலமா மைண்டில் இருக்குது. ஒரு சமயம் என்னாச்சு, சரி ரிசல்ட் வரப்போகிறதுங்கிறது அந்த ஸ்டேஜ், பயம் இல்லைன்னு விக்னம் எழுத வேண்டிய விக்னம் உனக்கு கிடையாது, நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் அந்த அபாய அபாவத்தா. அபாயம்னு அது பிரிவு சங்கடம் இருக்கே அது போயிடுங்க சொல்கிறது தான் அந்த நியதாப்தி. பலாகமாக கன்க்ளூஷன், இதில் தான் ரெண்டு பேருக்கு விசாரம் வருது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் முடிஞ்சாலேயே சமக்கிற பலப்பிராப்தி தானே, அப்படி கிடையாது. அந்த விஷயம் சம்பூர்ணமாக முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் என்ன நிறையா இருக்கோ அதுதான் பலாகமம் கிடைக்கும். எக்ஸாம் ரிசல்ட்டு வந்தோடனே பலாகமம் இல்லை, அந்த ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அடுத்து சேர்றவங்க அது வரையும் பலன் இருக்குது, அது பலாகமாக வந்த மாதிரி. அப்படின்னு இந்த அர்த்த பிரகிருதி அவஸ்தா பஞ்சகத்தை ஒரு ஷார்ட்டாக நம்ம ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம். இப்போ வந்து இதில் எப்படி சந்தியானது சேரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அர்த்த பிரகிருதிய பஞ்ச பஞ்சாவஸ்தா சமன்விதாக யதாசங்கியன ஜாயந்தி முகாத்தியாக பஞ்சசந்தையாக. யதாசங்கியன முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாகவே இருக்காது, ஈஸி பீஜமும் ஆரம்பமும் சேர்ந்தால் இந்த சந்தி முகசந்தி வருது, பிந்துவும் எத்தனமும் சேர்ந்தா பிரதிமுக சந்தி, பதாகா பிராப்தியாஷா சேர்ந்தா கர்ப்பசந்தி, பிரகரி நியதாப்தி சேர்ந்தா அவமரிஷ சந்தி, காரியமும் பலாகமும் சேர்ந்தா நிர்வகன சந்தி அப்படின்னு இதனுடையதான ரூபம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னு, இவர் ஒரு நாடகத்துக்கு வந்து முக்கியமாக கேட்டால் நம்ம நாடக சில பேர் சொல்கிறா நாடகத்தில் மட்டும்தான் பஞ்சசந்திகள் உபயோகப்படுத்துவா, ரூபகத்தில் பிரகசனத்துலேயோ கொஞ்சம் உண்டு இல்லைன்னா தோஷம் கிடையாது, மற்றெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ நாள் சம்பூர்ணமாக நாடகத்தை என்ன லட்சணம் கேட்டால், பஞ்ச பஞ்ச சதுஷ்டி சதுஷ் பஞ்சைக விம்சதிகி பஞ்ச் ஷட்ரிம்ஷத் நவதிச்சைவ தன் நாடகம் உச்சதே. இதெல்லாம் இந்த சங்கீரம் இருக்கணும் சந்திக்கு,
ஒரு ட்ராமான்னு எடுத்துட்டோம்னா இவ்வளோ விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்ம ட்ராக்கை மட்டும் அனுபவித்து பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். இத்தனை வருஷமாக சாகுந்தலம் படித்தோன்னா அந்த விஷயத்தை மட்டும் பார்த்தோம், ரச அனுபவம் மட்டும் இருக்கும். அதையும் மீறி அந்த ரசமானது எப்படி வருது, எதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பேர் கொடுக்கறது தான் இந்த முகசந்தியோட வேலை, பஞ்ச சந்திகளுக்கு வேலை. இந்த ட்ராக்குக்கு என்ன பேர், இந்த ட்ராக்குக்கு என்ன பேருன்னு அதுக்கு ஒவ்வொன்றுக்கு பேர் இருக்குது. அதுதான் பஞ்ச பஞ்சம். முதல் பஞ்சக்கு அர்த்த பிரகிருதி அஞ்சு, ரெண்டாவது பஞ்சக்கு அவஸ்தா பஞ்சகம், சதுஷ்டிங்கிறது இந்த பஞ்ச சந்திகளுக்கும் மொத்தமாக ஒவ்வொரு அவாந்தர அங்கங்கள் இருக்குது. உபக்ஷேபா, பரிகரஹா, பரிநியாசோ, விலோபனம், உக்தி சமாதானம் அப்படின்னு பலவிதமான அங்கங்கள் இருக்குது. இந்த பஞ்ச சந்திகளுக்கு இருக்கக்கூடிய அங்கத்தை ஒன்றா சேர்த்தோம்னா 64 அங்கங்கள் வரும் மொத்தம், 64 அங்காஸ். இப்போ சதுஷ்டி, இப்போ சதுகு 4 விருத்திகள் இருக்கணும், கைசிக்கி, ஆரபட்டி, சாத்வதி, பாரதி, 4 விருத்திகள் இருக்கணும். அப்போ பஞ்ச ஏக விம்சதி, திருப்பி அந்த அடுத்த பஞ்சத்துக்கு பஞ்ச சந்திகள், முகம், பிரதிமுகம், கர்ப்பம், அவமர்ஷ நிர்வாகம், பஞ்ச சந்தி இருக்கணும். ஏகவிம்சிங்கிறதான ஒரு சங்கியினால் சந்தியந்தரானி 11 சந்தியந்தரங்கள் இருக்குது. சத்ருஷத்துங்கிற பதத்தை இதனால் 36 பூஷணங்க ஸ்தானம் பின்னாடி ரெண்டாவது சொல்கிறார் அவர். இப்போ நவதி சங்கீத விஷயங்கள், சங்கீத அங்கங்கள் 90 இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு நாடகமானது வரும் அப்படிங்கிற மனசில் வச்சுட்டு அதில் நாடகத்தை ஒரு பாட்டு தான் இந்த பஞ்சசந்தி. இந்த பஞ்ச பஞ்ச சதுஷ்டி சதுப்பஞ்சைக விம்சதி சத்ரிம்ஷத் நவதிஷ்டே தன் நாடகங்கிற ஒரு பாட்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பஞ்சசந்தியில் அதுலேயே ஆரம்ப எத்தனை விஷயங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி இப்படி தான் வேகா தான் இருக்கும்போது எனக்கே தெரியறது சொல்லறதுக்கு ஒரு விஷயம். இப்போ முகசந்திலேருந்து சொல்கிறேன், ஈஸியாக புரியுதான்னு பார்த்தோம், செக் பண்ணிங்கோ. இப்போ அர்த்த பிரகிருதி சந்தி விஷயங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் முதல்ல முகசந்தியை பற்றி ஆரம்பிக்கிறார். முகம், முகம் பிரதிமுகே கர்ப்பகா வாக்கியம், அடுத்தது முகம் பீஜ சமுத்பத்தி நானார்த்த ரச சம்பவாக அங்காணி தோதசை தத்திர பீஜாரம்ப சமன்வையாத்து. இப்போ நானார்த்த ரச சம்பவாகங்கிற அர்த்தத்தில் நானார்த்த சம்பவாக ஒன்று, நானார்த்த ரசாக தனி, ரெண்டு தான் பிரிக்கிறார் அதில். இப்போ நானார்த்தங்கிறன்னு கேட்டால் இந்த பீஜ பிந்து பதாகா பிரகரி காரியத்தில் கடைசி இது அர்த்த பக்கத்தில் அஞ்சாவது காரியம் இருக்கு. அதனுடைய பலன் பிரயோஜனம் என்னன்னு கேட்டோம்னா அந்த திரிவர்க்க பிராப்தி, தர்ம அர்த்த காமம், இந்த மூன்று புருஷார்த்தத்தை அடைகிறது தான் நாடகத்தின் முக்கியமான நோக்கம். ஒன்று தர்ம புருஷார்த்தம் தனியாக அடையலாம், அதான் தச்ச ஏகான ஏகான பந்திச்சம் கொடுப்பார் சூத்திரத்தில். தனியாகவும் இருக்கலாம், இல்லை மூணு சேர்ந்து கிடைக்கலாம், ரெண்டும் கிடைக்கலாம். அது எழுதக்கூடிய நான் ட்ராமாவை பொறுத்து இருக்குது. அப்போ நானார்த்த ரச நானார்த்தாக இருந்ததுன்னு ஒரு இது வந்து ஆதிகாரிகம் விருத்தம், ஆதிகாரிகம்னு பிரசித்தமான நாயகன் வரக்கூடிய விருத்தம் ஆதிகாரிகம். ரச சம்பவமாக இருந்ததுன்னா எந்த இடத்த நானார்த்தம் விஷயமானது இல்லையோ அது ரச சம்பவமாக மாறிடும். ரச சம்பவம்னா அதுக்கு கீழே உள்ளது, சில நேரத்தில் ரெண்டுமே சேர்ந்துருக்கலாம் அர்த்தத்தை மனசில் வச்சுட்டு தான் நானார்த்தாக ரச சம்பவாச்ச நானார்த்த ரச சம்பவாக பகுவச்சனம் போட்டிருக்கார். இதுக்கு 12 விதமான அங்கம் இருக்குது இந்த முகசந்திக்கு. இப்போ பீஜமும் ஆரம்பமும் சேர்ந்தா முகசந்தி, ரெண்டு கண்ண லட்சணமோ அந்த லட்சணங்கள்லாம் உண்டு. அது 13 அங்கங்களை உடையதாக இருக்குது. ஏன் இந்த சந்தியங்கமானது ரொம்ப முக்கியமாக அவசியமாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், இந்த சந்தியங்கத்துக்கு பிராதானியத்துக்கு ஒரு ஸ்லோகம், ஒரு லட்சணம் இருக்குது. சாரதா தனையர் போன்றதான பல அலங்காரிகள் பல பேர் எழுதியிருக்கா. அதில் வந்து சந்தியங்க பிரயோஜனத்தில் நாட்டியத்தில் ஏதோ எப்படி இருந்தால் நாட்டியத்துக்கு ஒரு ட்ராமாவுக்கு பலன் நிச்சயம் உண்டு. உத்தமமான நாடகத்தின் பலனான திருவர்க்கத்தை உடைய இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அபீப்சிதார்த்த ரச்சனம் விற்த்தாந்த அனுபக்ஷயா பிரயோக ராகா கோபனீய கோகணம் கூகணம் சமத்கிருதி ஆதாயகம் பிரகாஷ பிரகாசனம், 6 பிரயோஜன சந்தியங்கத்துக்கு. இப்போ சந்தியானது பீஜமும் ஆரம்பமும் சேர்ந்து கதையின் தொடக்கம், சந்தி வந்தாச்சு, முகசந்தி வந்தாச்சு. அந்த முகசந்திக்கு எதுக்கு 12 விதமான அங்கங்கள் போடுவான்னு காரணம் என்னன்னு உதாரணம் தர அபிநவகுப்தர் கொடுக்குறார். எப்படி ஒரு படைவீரன் சண்டைக்கு போகும்போது தன் பக்கத்தில் அங்கம் இல்லாமல் போகமாட்டானோ, போனால் ரசிக்காதோ, சரி எடுபடாதோ, அதுபோல தான் இந்த சந்தியானது சந்தியங்கங்கள் இல்லாமல் சோபிக்காது. ஏன்னா சந்தியங்கத்தை முக்கிய காரணம் என்னன்னு பல ஆக்டில் பல ட்ராமா பல விஷயங்கள் கொடுக்கும், எப்படி எதை சேர்க்கறதுன்னு தெரியாது. இப்போ சொல்லக்கூடிய இந்த உபக்ஷேப பரிகரஹா பரிநியாசம்லாம் முகசந்தி அங்கம்தான். முகசந்திக்குள்ளதான பிரபா ப்ரிடாமினான ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். ஆனால் தனித்தனியாக அர்த்தங்கள் தனித்தனியாக வரும், எந்த ட்ராக் எப்படி போடணும்னு. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா கொஞ்சம் புரியும். இப்போ உபக்ஷேபகாங்கிற முதல் சந்தியங்கம் இருக்குது.
உபக்ஷேபகத்துக்கு உதாரணம் என்ன பார்த்தா, முதல்ல ஆரம்பிக்க உபக்ஷேபா பீஜன்யாசா உபக்ஷேபா, பீஜத்தை முதல்ல ஆரம்பிக்கிறது உபக்ஷேபம் பேர். அடுத்தது இதுதான் இந்த 12 சந்தேகத்தில் முக்கியமானது 6, இது அவசியம் போட்டே ஆகணும்னு கொடுக்குறாரு. அதை மட்டும் நம்ம திங் மாத்திரம் பார்க்க போகிறோம். உபக்ஷேபம்னா பீஜன்யாசா உபக்ஷேபா, ஒரு பீஜத்தை பற்றி விதைக்கிறது. இப்போ தீபா தன்யஸ்பாத் சொன்னேன், எப்படியோ விதியானது கிடைக்கணும்னு நினச்சா கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உபக்ஷேபம் உபக்ஷிபதி பீஜத்தை கொடுத்து நம்ம திருப்பி கொடுக்கறது தூக்கி போடுறது அந்த இடத்துல, அதான் பீஜன்யாசா உபக்ஷேபா. பரிகரா தத் பாகுல்யம் பரிக்ரியா, அந்த பீஜத்தை பற்றி விஸ்தாரமாக கொடுக்கறது பரிக்ரியா. அது எந்த விஷயத்தை ஆரம்பித்தாரோ அதை அதிகமாக கொடுக்கணும். தன் நிஷ்பத்திஹி, அந்த பீஜத்தை உற்பத்தி ஆகிறது பரிநியாசா. பீஜத்தை உக்திஹி சம்பிரதானம் அர்த்தம், யுக்திஹி சம்பிரசாரணம் அர்த்தம்னு குணாக்கியானம் பல பல படமும் அடுத்த அங்கத்தை கொடுக்குறார். ஒரு குணத்தை பற்றி பிரசித்தியாக சொன்ன வச்சுங்கோ அது வந்து பிரலோபனம், அது ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த 12 சந்தேகத்தில் இந்த 6 மட்டும் முக்கியமாக பார்த்தா போகிறோம். இப்போ உக்திஹீன சம்பிரதாரணம் அர்த்தானம் யுக்திஹி சமாதானம் பீஜாகமாக சமாதானம். இப்போ எல்லாமே இது பீஜத்து பீஜ விஷயத்தையும் ஆரம்ப விஷயத்தையும் ஆதாரமாக வச்சுட்டு தான் கொடுத்துருக்கு. அந்த ரெண்டு விஷயமே எதனால வந்து இந்த அங்கம் எதுக்கு கொடுக்குறாருன்னு கேட்டான்னா, ரெண்டு விஷயத்தினால எந்த ஒரு ஆரம்ப அவஸ்தை வரப்போகிறதோ அதான் இருக்குது. இதில் வந்து எந்த விதமான ஒரு கதையின் விரிவாக்கம் இருக்காது, எல்லாமே ஆரம்பம்தான். அது எப்படி எப்படிலாம் ஆரம்பிக்கலாம் அப்படி முகசந்தி விஷயத்திலே பல விதமான அங்கில் கொடுத்துட்டுருக்கார். இது அடுத்த ட்ரையலில் பண்ணும்போது அந்த ஒரு அங்கம் சொல்கிறேன். எக்ஸாம்பிளில் பீமன் சொல்கிறான், இதில் வேணு சம்ஹாரத்தில் பீஜாகமாக சமாதானம் இருக்குது. சஞ்சத்புஜ பிரமித சண்ட கதாபிகாத்த சஞ்சூர்ணு தோரி யுகலஸ்ய சுயோதனஸ்யம் ஸ்தானாவனத்த கண சோணித்த சோண பாணிஹி உத்தம் செய்ஷிதி கச்சாம் ஸ்தவதேவி பீமஹாங்கிறான். விஷயமானது பிரதிஜை எடுக்க போகிறான். திரௌபதி அவமானப்படுத்தியாச்சு, எங்கள் கேசகரன் கொண்டு இழுத்து அவமானப்படுத்திட்டான். அப்போ அவமானப்படுத்தினப்ப என்ன ஆகுது, அதோட கதை முடிஞ்ச மாதிரி அர்த்தம் இல்லை. எப்போ தான் பீஜம் ஆரம்பிக்கிறது ட்ராக்கிங் சொல்ல மாட்டோமா, படம் பார்க்குறப்ப இனிமே தான் சார் கதையே இருக்குது, அப்போ தான் கதை அதுதான் பீஜம். அது வெறும் பூர்வ அவஸ்தா. இப்போ உள்ள படத்தில் கடைசியில் தான் வரும் படம் ஆரம்பிக்குமா, அடுத்ததுல என்ன பாட்டுல சந்திப்போம் போட்டுருவான் டக்குன்னு. அப்போ பீமன் என்ன பண்ணுறான்னு கேட்டோம்னா, சஞ்சத்புஜ பிரமித சண்ட கதாபிகாத்த சஞ்சூர்ண தோரியுகளஸ் சுயோதனஸ்ய, நான் வந்து எப்படியாவது சுயோதன் துரியோதனை அடித்து உதச்சி தொடைய பொழந்து அந்த ரத்தத்தை எடுத்து உன் கூந்தலை முடியுனா இல்லையான்னு நீ பார். சஞ்சூர்ணித்த சுயோதனஸ்ய ஸ்தானாவனத்த கண சோணித்த சோண பாணிகி, சோண பாணிகின்னு கை ரத்த கையோட உத்தம் செய்ஷிதி கச்சாம் ஸ்தவதேவி பீமஹா, அதை வேணி சம்ஹாரம் பே. வேணி சம்ஹாரம் அர்த்தமே கூந்தல் முடிப்புன்னு தான் பேர் இருக்கு, கூந்தல் ரத்தத்தினால முடிகிற பார் அப்படின்னு ஆரம்பி பிரதிஜை ஒரு எடுக்கிறான் ஆரம்பம், அது பீஜம் ஆரம்பிக்கிறது. இது எல்லா விதமான விஷயமே ஒரு ஆரம்ப விஷயத்தை சொல்லக்கூடியதாகவே இருக்கும். பீஜத்தை எப்படி இப்படி கதை ட்ராக்க அதே மாதிரி இருக்கிறது தான் பீஜம். அதுமாரி வேணு சம்ஹாரத்தை பீமன் ஆரம்பிக்கிறான். விதானமில் ஒன்று இருக்குது, விதானம் சுகதுக்கிறது. அதில் பார்க்குறப்ப மாலத்தி மாதவம்னு ஒரு பிரகரணமான ரூபகம் அது. மாலத்தி மாதவன் இவர் பண்ணுறார் பவபூதி. அதில் வந்து மாதவன்கிறவன் மாலத்தியை பார்ப்பான். யாந்தியா முகுர்வழித்த கந்தரமானம் தத்து ஆவருத்த விருந்த சதபத்ர நிபம் வகந்தியாம் திக்தோ மிருத்தேன ச விஷேன சபக்ஷ்மலாட்சியாக காடம் நிகாதீவமே ஹிருதயே கடாட்சா. இதில் வந்து இவனுக்கு பீஜத்தை பார்க்கறான், இவர் என்ன பார்க்குறான் பார்க்காம போகிற எப்படின்னு தெரியலையே, நான் இவன் பாட்டு மாதவன் போயின்ட்டுருக்கா, மாலத்தியை பார்த்தோன்னு மனசில் சோகம் வருது. இவள் திரும்பி நடந்து போகும்போது திரும்பி திரும்பி என்னை பார்த்துட்டு போகிறா, ஒரு க்ஷணம் பார்க்குறா திரும்பி நிற்கிறா. இப்போ விதானம் சந்தேகத்தை அங்கே போடுறார் முகசந்தேகம். விதானத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டால், சுகம் துக்கம் எந்த இடத்துக்கு கிடைக்கிறதோ அதுக்கு விதானம் சந்தேகத்துக்கு பேர். சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும். இங்கே சுக துக்கத்துக்கு என்ன பிரயோஜனம் கேட்டால், என்னுடைய காதலியான மாலத்தி என்னை திரும்பி பார்க்குறப்ப அமிர்தம் சுகமாக இருக்குது, அவள் திரும்பிட்ட கழுத்தை திருப்பிட்டானே எங்கள் துக்கமாக இருக்குது. இப்போ சுகம் துக்கங்கிற ரூபத்தில் இவர் திரும்பி பார்க்கக்கூடிய பார்வையை வச்சு ட்ராக் ஆரம்பிச்சு பண்ணிட்டுருக்கார். அது அந்த விதானம் சந்தேகம் இருக்குது அதில். இது முகசந்தியோட முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து பிரதிமுக சந்திக்கு அடுத்தது போயிடலாம், டைம் இதுவே 25 மினிட்ஸ் ஆகிடுது. பிரதிமுக சந்தி லக்ஷியா லக்ஷத்தையா உத்பேதா தஸ்ய பிரதிமுகம் பவேது பிந்து பிரயத்னானுகமாது அங்கான்யஸ்ய த்ரயோதஷ. லக்ஷியா லக்ஷ்யம் பிரதிமுக சந்தியில் பிந்துவும் அர்த்த பிரகிருத்தில் பிந்துவும் அவஸ்தா பஞ்சகத்தில் எத்தனமும் ரெண்டும் சேர்ந்தால் பிரதிமுக சந்தி.
இப்போ பிந்துக்கு என்ன அர்த்தம் சொன்ன அவாந்திரார்த்த விச்சேதே, கதை தொய்வு வர சமயத்தில் போட்டோம்னே தொய்வு இல்லாமல் போகும். எதுக்கு? பிந்துக்கு எத்தனத்துக்கு வந்து முயற்சி பண்ணுறது, ரெண்டும் சேர்ந்தா தொய்வு இல்லாமல் இடத்துல முயற்சியானது கொடுத்தோம்னா கரெக்ட் ட்ராக் கரெக்டாக போயின்னு இருக்கும். அது எப்படின்னு அந்த சந்தியங்கத்தில் சொல்ல போகிறார். அதில் வேணு சம்ஹாரத்திலே கொடுக்குறார் பீஷ்மர் வதத்தை கேட்டுட்டு, இது விஷயம் லட்சியாலட்சியம்னு ஒரு விஷயமானது இவளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சாருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ பீமனுடையதான பீஷ்மருடைய வதங்கள்லாம் தெரிஞ்சு போய் பிரசித்தியாயிடுது. இப்போ தெரியாத விஷயம் என்னென்ன, துரியோதன வதங்கள் நிறையா இருக்குது, அதை எப்போ பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு அடுத்தது பண்ணுறதுக்கு என்னுடையதான நான் தயார் பண்ணிக்கணும்னு தன்னை ஆரம்பப்படுத்திக்கிறான். பிரேரணை நான் எத்தனை எஃபர்ட் கொடுக்குறான், அது பிரதிமுக சந்தி. இப்போ இதில் இருக்குது ரத்னவாளி நாட்டிக்கையில் பார்த்தோம்னா ட்ராக் அங்கே இதோட டாப்பாக போட்டிருப்பார். ஏன்னா ரத்னவாளி நாட்டிக்கு தான் ஃபுல்லாக உதாரணம் நிறையா கொடுத்துருக்கிற விஷயத்தில் பஞ்சசந்திக்கு. அதில் உதயனுங்கிற ராஜா வாசுதத்தா அவனுடைய பட்ட மகிழ்ச்சி இருப்பா, சாகரிக்காங்கிற பெண் மேலே ஆசைப்படுவான். அப்போ அவளை அடையிறதுக்கு என்ன பண்ணலான்னு பண்ணுற பார்த்தா, இவ் சாகரிக்கா வர வந்து வசந்த் வாசுதத்தா வேஷம் போட்டுனே வந்து பார்க்க வருவான். இவனை அழகாக கவி போட்டிருப்பார், சாகரிக்கா வாசுதத்தா பட்ட மகிழ்ச்சி யாரோ அவள் வேஷத்தில் போனோம்னு என்னை யாரும் சந்தேகப்பட மாட்டான்னு நினச்சிட்டு அந்த வேஷத்தில் போவாள். அப்படி போகிறப்ப இவள் வாசுதத்தா வேஷத்தில் வந்திருக்கான்னு காஞ்சனமாலான்னு பேர், வாசுதத்த உண்மையான பட்டமகிஷியுடையதான தோழி பேர், அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், இவளுக்கு லட்சிய விருத்தி கொஞ்சம் தன்னை தனக்கு வந்து யாரும் தெரியாதுன்னு நினச்சின்னு போகிறா சாகரிக்கா, ஆனால் விஷயமானது தெரியாமல் இருக்கு தனக்கு நினச்சிக்கிறா அலட்சிய விருத்தி. லட்சிய விருத்தியார் காஞ்சனமாலா, தன் பல வேற வேஷத்தில் போகிறங்கிற அவள் தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு ரெண்டு விதமான விஷயத்தையும் லட்சிய அலட்சிய தேய உத்வேதா அதை வெளிப்படுத்துறது தான் இந்த பிரதிமுக சந்தியுடன் வேலை, முக்கியமான காரணம் அது. இப்போ கதையில் எந்த நாடகத்தை எந்தெந்த இடத்துல வந்து ஆரம்ப விஷயமும் பிந்து விஷயமும் எத்தனை விஷயமும் வரக்கூடியதோ எங்கே எஃபோர்ட் கொடுக்கணுமோ அதுக்கு 13 அங்கங்கள் பேர் கொடுக்குறார். விதூத்தம், ஷமஹா, நர்மன்னு. நர்மங்கிற இடத்துல வந்து நர்மன்ன சிரிப்புக்கு பேர், ஹாசத்துக்கு பேர். சில இடத்துல பார்க்குறப்ப நம்ம ஏதோ பண்ண போவோம் ஆனால் அவள் பயந்துன்னு பண்ணுவா, நம்மளுக்கு சிரிப்பாக இருக்கும். நான் எல்லாமே என்னதுன்னு கேட்டால் முக்கியார்த்தத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும், எல்லாமே தனித்தனியாக போடக்கூடாது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேணு சம்ஹாரத்தில் துரியோதனன் வந்து ஏதோ யுத்தத்தை செத்து போயிடுவான்னு பானுமதி அவனுடைய மனைவி சொப்பனத்தில் வரும், அவள் தனியாக பூஜை பண்ண போவா. அதுக்கு பூஜை பண்ணுற சமயம் துரியோதனன் என்ன பண்ணுவான், கையில் புஷ்பத்தை எடுத்து கொடுப்பான், அவனே கொடுப்பான். இது சாதாரணம் நடக்கும். அவள் பயந்து போய் தோழி தான் இருக்கா, என்ன பண்ணுவாள், கையை தொட்டோன்னு இவரையற கை இருக்க டக்கு பயந்துவே புஷ்பத்தை கீழே போட்டுருவாள். இவள் பயந்துனே பூஜை பண்ணிட்டு இருக்கா, அவன் சிரிச்சுட்டு இருப்பான். இப்போ நர்மங்கிறது சிரிப்பாக இருக்குது, இவளுக்கு என்னென்ன எப்படியாவது என் கணவனுடைய உயிரை காப்பாற்றணுமே பூஜை ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கா, பூஜையை புஷ்பம் கீழே விழுந்து சிரிச்சுட்டுருக்கான் அவன். அப்போ லட்சியாலட்சதையா இவனுக்கு வந்து தான் சாகப்போகிற விஷயம் தெரியாமல் இருக்குது, அவளுக்கு என்னது பானுமதிக்கு சொப்பனத்தை கட்ட சகுனம் வந்துடுத்தேன்னு பயந்துன்னு இருக்கா. அப்போ லட்சியாலட்சதையும் விஷயம் இருக்கா. அப்போ நர்மம் என்ன, அந்த லட்சியாலட்சியத்தையும் தெரிஞ்சும் தெரியாமல் ரெண்டு பேர் இருக்கா, அதில் ஒரு பாட்டு நர்ம சிரிப்பு வருது. இதுமாதிரி தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய இடத்துல எப்படிப்பட்டலாம் விஷயங்கள் மாறுபடும்னு ஒவ்வொன்றும், விலாசம், பரிசர்ப்பம், விதூத்தம், ஷமஹா, சில இடத்துல அமை அடங்கி போயிடும். லட்சியலட்சியம் விஷயமான இருக்கு, சில இடத்துல அடங்கி போயிடும். அடங்கி போயிடும்னா ரத்னாவளி நாகானந்த விஷயத்தான் நான் விஷயமான டக்குன்னு என்னாகும், ரெண்டு விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பா, சொல்லிகிட்டு இருக்க சமயத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்கும் தெரியாமல் இருக்கும். அந்த விஷயம் ரெண்டு பேருக்குமே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக யாருமே பார்க்காம எனக்கு தெரிஞ்சு என்னோட இருக்கட்டும் உங்களுக்கு உன்னோட இருக்கட்டும் அப்படியே அமைஞ்சி போயிடும், அப்படியும் ட்ராக்கு போடலாம், அது ஷமஹா. அப்படின்னு லட்சலட்ச விஷயத்தை வச்சுட்டே சொல்லக்கூடியதுதான் இந்த விஷயம். அப்போ இதில் வந்து முக்கியமானது புஷ்பம்னு ஒரு இது இருக்கு. புஷ்பம்னு நம்மளுடைய அந்த புஷ்பங்கிற அர்த்தத்தில் இல்லை, புஷ்பம் வாக்கியம் விசேஷவத்து. புஷ்பம் வாக்கியம் விசேஷவத்துன்னு ஒரு நாயகியை பார்த்துட்டு எனக்கு உன்மேல் ஆசையாக இருக்குது ஆனால் உனக்கு ஆசை இருக்கான்னு அலட்சியமாக தெரியல எனக்கு, அப்போ விசேஷமான ஒரு பிரயோகத்தை பண்ணி வர்ணனையை பண்ணி அவளை தன் பர்ஷம் இழுக்கிறது, அது புஷ்பம் வாக்கியம், சாஃப்டாக இருக்கிற மாதிரி இழுக்கிறது, அது விசேஷமான வாக்கியம். ரத்னாவளிங்கிற நாட்டிக்கையில் ஸ்ரீரேஷா பாஞ்சிரப்பியாக பாரிஜாத்திய பல்லவகாம் குதோன்யதா சர்வத்தியேஷ ஸ்வேதச்சத்னா அமிர்த திரவகாங்கிறான் உதயனன். உதயனன் வந்து சாகரிக்கா கையை பிடிச்சிக்கிறான். இது கையா இல்லை பாரிஜாத புஷ்பமானு தெரியலையே, அவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்கு. ஏன்னா இது வந்து நான் நினைக்கிறேன் ஸ்ரீரேஷா பாணிஹஸ்யா சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய விஷயம் கை தான் இது. ஏன்னா பாரிஜாத்தத்தை பல்லவும் போல் கை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. குதோ அந்யதா சரவதி,
அப்ப மகாலட்சுமி அமிர்த தேவத்து சம்பந்தமா இருக்கிறதுனால அமிர்தம் வழியணுமே அவளுக்கு. இப்ப இவ லட்சுமியும் அமிர்தம் எங்கேருந்து வழியும்? அந்த அமிர்தம் தான் உன்னுடைய வேர்வை. ஒரு வேர்வியே ஒன்று அந்த வேர்வியை பார்த்தா அமிர்தம் போல இருக்கு அப்படின்னு அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு விசேஷமான வாக்கியத்தை உபயோகப்படுத்துறான். எதனால விசேஷமான வாக்கியத்தை உபயோகப்படுத்துறான்னு லக்ஷா லட்சத்தையா உத்வேதா, விஷயம் தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரியல, அப்படி சொல்றதை புஷ்டி பண்றதுக்கு எல்லாமே என்னது எத்தனை விஷயத்துல எப்படி எப்படி விஷயத்தை நம்ம வர்ணனையை கொடுத்தா அவங்க உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலாமோ அப்படி பண்றது எத்தனை அவஸ்தா, அதை பண்றான் உதயணன் இந்த இடத்துல. அது புஷ்பங்கிற விஷயம். அடுத்தது இதில் முக்கியமானது கடைசியில் வர்ணசம்ஹாரகான் இருக்கு. இந்த வர்ணசம்ஹாரகான்னு அபிநவகுப்தர் என்ன சொல்கிறாருன்னா சாத்துர்வர்ண சமூக விஷயம் இவர் சொல்கிறார். அதை பிராமண க்ஷத்திரிய வைஷ்யாதி விஷயங்கள் ஒன்றா சேர்ந்தால் நாடகத்தில் வர்ணசம்ஹாரகான்னு ஒரு சந்தியங்கம். இந்த சந்தியங்கமானது இந்த சந்தியங்கமானது அடுத்த அங்கம் அடுத்த ஒரு அங்கத்துக்கு ஒரு காரணமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த வர்ணசம்ஹார சந்தியாக சிந்திக்கும் சில பேர் சொல்கிறார். ஆனால் தனிக்கர் வியாக்கியானத்தை என்ன கொடுக்குறாருன்னு இந்த வர்ணசம்ஹாரம்னு ஒரு எந்த ட்ராமா எடுத்திருக்கோமோ அதில் உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒரே இடத்த சேர்ந்துட்டான வர்ணசம்ஹாரஹா அவர் பட்சம். அது உதாரணமானது வீரச்சரித்தம்னு ஒரு ட்ராமா, மகாவீர சரித்தம்னு சொல்வாத. பரிஷதியம் ரிஷீனாம் ஏஷ விரத்தோ சுதாஜிதம் சகந்திரபதி மமாத்தேஹி லோபமாதாச்ச விரத்தா அயம் அவிரத யஜ்ஞாம் பிரம்மவாதி புராணஹாம் பிரபரபி ஜனகானாம் உத்வகோ வாச்சகாச்சகஸ்தே. இங்கே பார்த்தா ரிஷிசிங்கர் உட்காண்ட்ருக்கார், ஜனக மகாராஜா உட்காண்ட்ருக்கார், அப்புறம் வந்து பிராமண ரூப கத்திரி ரூபத்தை ராமர் உட்காந்து எல்லாருமே உட்காண்ட்ருக்காள் இந்த இடத்துலன்னு எல்லா விதமான விஷயத்தையும் ஆரம்பிக்க. இப்போ எல்லாரும் உட்காண்ட்ருக்கிறதுங்கிறது விஷயம் இங்கே கிடையாது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது எல்லாரும் உட்காண்ட்ருக்க அர்த்தமானது. விஷயம் என்னன்னு கேட்டால் முதல் இதை பார்க்கணும், இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கா, அடுத்த யுத்தத்துக்கு என்ன ஐடியா பண்ணலாம், எப்படி ராவணத்தை கொல்லலாம், அந்த ஐடியாக்காக உட்காண்ட்ருக்கா. அப்போ எல்லாரும் வந்திருக்காங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னது கண்ணால் பார்க்கறது. ஆனால் லட்சியமானது ராமருக்கு லட்சியம் என்ன தெரியும், சூக்ஷ்மமாக யுத்தத்தை பற்றி ஆலோசனை பண்ணால் இவ்வளோ வந்திருக்கா அப்படின்னு எனக்கு லட்சியார்த்தம் இருக்குது. சாமானிய மக்கள் பார்க்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா அவன் அலட்சியார்த்தமாக இருக்கான். இப்போ பீஜ விஷயமானது ஆரம்பத்தை கொடுக்கறதுனால லட்சியாலட்சியம் இருக்கிறதுனால இது வந்து பிரதிமுக சந்தியங்கம் கடைசி இதில் இருக்குது. அடுத்தது வந்து கர்ப்பசந்தி. கர்ப்பசந்தியில் வந்து துவாதசங்கம் இருக்குது. இந்த பதாக்கா பீஜபிந்து பதாக்கா ஆரம்ப எத்தனை பிராப்தி ஆஷா, அதாவது டைலமோ மைண்டு சொன்னேனே கிடைக்குமா கிடைக்காதா விஷயம், அதுதான் இதனுடையதான முக்கியமான பிரயோஜனம். கிடைக்குமா கிடைக்காதான்னு விஷயத்தை ஓடின் இருக்கும். அது கர்ப்பஸ்து திருஷ்ட நஷ்டசிய பீஜஸ்ய அன்வேஷண முகு. ஒரு விஷயமானது கிடைக்கும், திருப்பி தொய்வு வந்துடும், திருப்பி கிடைக்கும், திருப்பி தொய்வு வந்துடும். இதுக்கு ரத்னாவளி நல்ல உதாரணம். ரத்னாவளி நாட்டிக்கையில் முதல்ல சொன்ன ஒரே உதாரணம் தான், எல்லா இடத்துலையும் அப்படியே யாருமே கவி எழுதியிருக்கார். சாகரிகா வந்து வாசுதத்தா வேஷத்தில் வந்திருக்கா பட்டமகிஷி ரூபத்தில். ஆனால் உதயன் என்ன பண்ணுறான், அவதான் தன் சாகரிகா தான் வர வந்திருக்கு வே இவளுடைய ரூபத்தில் வரப்போகிறான்னு இவன் சொல்லி விதூஷகன் சொல்லிட்டான் முன்னாடி. உன்னுடையதான காதலி சாகரிகா தான் உன் மனைவி ரூபத்தில் வரப்போகிறா, யாருக்கு சந்தேகம் வராது, ஆனால் அந்த இதுக்கு மாலத்தி தோட்டத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நீ பார்த்து பேசிக்கோன்னு சொல்கிறான். இவன் வாஸ்தவிகமாக அங்கே என்ன ஆச்சு, காஞ்சனமாலா உண்மையான வாசுதத்தை அவளே வந்துட்டான், பட்ட மகிழ்ச்சியும் நிற்கிறான். இவன் திரும்பின்னு இருக்கா, இவன் பார்க்காம என்ன பண்ணுறான், பிரமாதமாக வர்ணனம் பண்ணுறான். கிம் பத்மஸ்ருச்சிம் நகந்தி நயனானந்தம் விதத்தேனக்கும் விருத்திம் போஜசகேதனஸ்து குருதே நாலோக மாத்திரேனக்கும் அப்படின்னு கொடுக்குறான். பக்தரேந்தோ சதி யதபரஹா சீதாம் சுஜிம்பதே அப்படின்னு கொடுக்குறான். தர்பஸ்யாத் அமிர்தேன சேதி ததப்பி அஸ்தேவி பிம்பாதரே வர்ணம் பண்ணி வாசுதத்தையே. உன்னை கண்ணால் பார்த்தோன்னா என் ஆனந்தம் வேற என்னமா வாழ்க்கையில் இருக்குது, சந்திரனை பார்க்க வேண்டாம், என்ன சாகரிக்காவே அப்படி வர்ணம் பண்ணுறான். சரி நீனும் உனக்கு வரக்கூடிய சந்திரனும் ஒன்று தான் எனக்கு. அப்போ நான் அவன் சந்திரன் சொல்கிறான் என்கிட்ட, இவனே சொல்கிறான் தர்பஸ்யாத் அமிர்தேன, உனக்கு வந்து சந்திரனே உங்கள் ரொம்ப கர்வமாக இருக்கா, என்ன அமிர்தம் இருக்குன்னு கவலைப்படாத, என்னுடையதான பிரியைக்கு சாகரிக்காக அதரமே அது அமிர்தமாக இருக்குது பத்தியா அப்படின்னு வர்ணனை பிரமாதமாக கொடுத்துட்றான். அப்போ கொடுத்தப்ப என்ன ஆச்சுன்னு உண்மையாக விஷயம் என்ன இருந்த அந்த இடத்துல தெரிஞ்சு போயிடுறது. நான் தெரியும் இவ்வளோ இவ்வளோ தூரம் எனக்கு 300 ஸ்திரீ நினச்சி பார்க்குற அளவுக்கு நீ பண்ணிட்டே ட்ராக் ஓடும், அதை நிறையா போக வேண்டாம் கதைக்கு, இவனா சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் ட்ரைவ் அங்கே விஷயத்தை மட்டும் எடுத்துப்போம். அப்போ என்ன சொல்கிறான், கர்ப்பசித்தியில் இது கூடவே வந்திருக்கு, இவ்வளோ தூரம் வர்ணனை நீ என்ன என்னை பற்றி வர்ணனை பண்ணுற, ஆனால் நான் வந்து சாகரிக்கா இல்லைன்னு தெரிஞ்சோன்னா என்ன ஆறுது அவனுக்கு, உடம்புல பயம் வருது. அப்போ தனக்கு கிடைக்குமே நினச்சின்னு பிரயத்தனப்பட்டு வர்ணனை பண்ணால்
திரும்பி உண்மையை தெரிஞ்சப்பறம் என்னாச்சு எப்படிங்கிறத கிழிஞ்சில் பார்த்து ரஜத்தம் ஞானம் வருது. அது போல தான் சீச்சி இப்போ ரஜத்தம் நினச்சிட்டேனே கிழிஞ்சன் தூக்கி போடுறமே, அதுமாரி சாகரிக்கா நினச்சி பேசணே கசி வாசுதத்தா போயிட்டாலே பழைய பள்ளியை தான் திருப்பி வந்துருக்கேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பிட்டான். நஷ்டமாயிடுத்து. புனகா என்ன பண்ணுறான், அவள் போனதுக்கு அப்புறம் திருப்பியும் ஆரம்பிக்கிறான் அவனே. அப்போ என்ன பண்ணுறான், உண்மையாக சாகரிக்கா வரா. அப்போ வந்து சாகரிக்கா வரப்ப அவள்கிட்ட வர என்ன பண்ணிட்டு இருக்கான், அப்போ வாசுதத்துக்கு மனசுக்கு பச்சாத்தாப் வந்துடுது. சரி என்ன நம்ம பத்தியாச்சே பரவாயில்ல திருப்பி பார்ப்போன்னு திருப்பி பார்க்க வரா. வர்ணனையை பார்த்தா திருப்பி என்ன பண்ணுறது, கோபம் வந்துடுது அவளுக்கு. இப்போ சந்தோஷம் வருது, துக்கம் வருது, துக்கம் வருது, சந்தோஷம் வருது. அப்போ சகரிக்க கடைசியில் கேட்குறான் விதூஷகன்ட்ட, இப்போ விதூஷகா எனக்கு கிடைப்பால் கிடைக்க மாட்டான் அப்படின்ட்டு சொல்லுப்பான் முன்னாடி. உபாய அபாயசங்காபியாம் பிராப்தி ஆஷா பார்த்தோம்னு முன்னாடி அது பீஜ பிந்து பதாக்கா ஆரம்பி எத்தனை பிராப்தி ஆஷா உபாய அபாயசங்காபியாம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பல விஷயத்தில் சர்ச்சா. அது டைலமா மைண்ட் எங்கே பல விஷயத்தில், அது இந்த கர்ப்பசந்திக்கு முக்கியமான விஷயம். அதில் துவாதசாங்கா பதாக்கா சாத்த நவா பிராப்தி சம்பாகா, சில பேர் சொல்கிறா பதாக்காங்கிறது இல்லாமையே பிராப்தி சம்பவம் போட்டாலே போகணும், விசாரம் நிறையா போயின்னு இருக்கு. அதில் சில முக்கியமான அங்கங்கள் மட்டும் அதில் பார்ப்போம். அடுத்தது அபூதாகரணம் சத்ம மார்கா தோட்டக்கம் அதிபலம் ஆக்ஷேபா அப்படின்னு நான்கு விதமான இது கிரமம் இதில் அங்கம் சந்தேகங்கள் இருக்குது. இதில் ஆக்ஷேபகா அதிபலம் தோட்டகம் மார்கா இந்த கர்ப்பசந்தியை பிரயோகப்படுத்துகிறப்ப கவியானவர் இந்த அஞ்சையும் விடாமல் அவசியம் போடணும். மற்ற போறலே இல்லையோ அவசியம் இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன லட்சணங்களானது இருக்கோ அந்த லட்சணங்களுக்குள்ள ட்ராக்கை நீங்கள் கரெக்டாக பார்த்து போகணும். கதாசூத்திரமைக்கு சாமானிய விஷயம் இல்லை, இவ்வளோ விஷயத்தை மனசில் வேணா கதை எழுதணும். அப்போ தான் சாமாஜிக்காலுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கு கதையானது எப்படி இருக்கும், கதை அடிச்சு போகிறமே எடுக்கிற சில அதுக்காக இந்த விஷயங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கார். அதில் ஒன்று உதாரணம் சொல்கிறேன், சம்ரப்தம் தோட்டகம் வச்சகா. சம்ரப்தம் தோட்டகம் வச்சகான்னு இந்த கர்ப்பசிந்தியில் கோபம் வந்ததுக்கப்புறம் வசதத்தை என்ன பண்ணுறா, உதயனனி இழுத்துடுவா சாகரிக்கம் இழுத்துடுவான் கோபமாக கத்துறா. அதுக்கு தோட்டகம் பேர், தோட்டகம் நம்ம தோட்டக்க ஸ்லோகம் தனி, இங்கே தோட்டகத்துக்கு சம்ம இதுக்கு சம்ரப்தம் தோட்டகம் வச்சகா. ஒரு குரோதா விஷயத்தில் அவள் ஐஸ்வர சொல் கத்துறாவை. அப்போ எதுக்கு கத்துறான்னு பயம் வருது, நம்ம என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. அப்போ என்னது பல விஷயத்தில் சமயம் இருந்துட்டே இருக்கணும், தண்டனை கொடுத்தாலும் இருந்துட்டுருக்கணும், ஆசைப்பட்டா இருந்துட்டு ஆசைப்பட்டப்பையும் கிடைப்பாளா கிடைக்க மாட்டான் டைலமா மைண்டு. கண்டுபிடிச்சிட்டா ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே திருப்பி கிடைப்பா கிடை, திருப்பி அதே டைலமா மைண்டு அதே ட்ரக்கில் கொண்டு போகணும். அது தோட்டக்கம் வச்சகா. அது நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷேபா கர்ப்பபீஜ சமுத்பூதாத் ஆக்ஷேபா பரிகீர்த்ததா. எந்த கர்ப்பசந்திக்கு பீஜமானது என்ன இருக்கோ அதை ஒளியில் உடைக்கிறது, அது ஆக்ஷேபம். அடுத்து அவமர்ஷ சந்தி, குரோதேன அவமர்ஷே எத்திர வியசனாத் வியுக்த வியசனாத் வியசனாத்வா விலோ. ஆமாம் தப்பாக இருக்கு, கரெக்ட். வியசனாத்வா விலோபனாத், வியசனாத் துக்கத்தினாலேயோ குரோதேன அவமர்ஷயத்து எத்திர வியசனாத்வா விலோபனாத். ஒன்று துக்கத்தினால, இப்போ அவமர்ஷந்திக்கு விஷயமானது பீஜ பிந்து பதாக்கா மூணாயிடுத்து, பதாக்கா அப்போ பிரகரி, இந்த பிரகரியும் ஆரம்ப எத்தனை பிராப்தி ஆசால நாலாவது நியதாப்தி, இந்த பிரகரியும் நியதாப்தியும் ஒன்றா சேர்ந்தால் இந்த அவமர்ஷ சந்தியானது கிடைக்கும். அவமர்ஷ சந்தின்னு பலன் நிச்சயமாயிடும். முதல்ல சொன்னதில் வந்து உபாய அபாய சங்காபியம் பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட் இருந்தது, இது நிச்சயமாக பலனாவது நிச்சயம் கிடச்சிரும் இதில், இதில் இந்த அவமர்ஷ சந்தியில். ஆனால் கன்க்ளூஷன் வராது, எனக்கு நிச்சயம் கிடைக்கும். எப்படின்னா யுத்தமானது வெண்ணி சிம்ஹாரத்தை முடிஞ்சு போயிடுத்து, யுத்தம் முடித்ததுக்கு அப்புறமே பலன் கிடைக்கல, எல்லாரையும் கொண்டாச்சு, அப்பா யாரும் ஒருத்தர் ரெண்டு பேரும் சேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லுவான். அந்த சேஷத்தையும் கொண்டு கிட்ட சொல்ல மாட்டேன், கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா சொல்லணும், ஒரு கிட்டத்தட்ட 90% முடிச்சுட்டோம் சார் நம்ம, அப்படின்னா பலன் நிச்சயம் முடிக்க போகிறோம் இருக்கிற ஸ்திதி இருக்குது பாருங்க. அதுதான் அந்த அவமர்ஷ சந்தியோட ஸ்திதி நாடகத்தில். அப்போ வேணு சிம்ஹாரத்தில் இந்த ட்ராக் அழகி அழகாக வருது. இது எப்படின்னா கோபத்தினால சொல்லலாம், துக்கத்தினால சொல்லலாம். துக்கத்தில் என்ன சொன்னால் விரகாவஸ்தையில் போயிடும், விபரலம்பத்தை செப்பரேஷனில் போயிடும். குரோதமாக சொன்னால் வீரரச பிரதானமான நாடகத்தில் குரோதமாக வரும். இப்போ வேணு சிம்ஹாரங்கிறதான ஒரு வீரரச பிரதானமான நாடகத்தில் தீர்ணே பீஷ்ம மகோததோ
கதமபி திரோணா நளேநிர்வ்ருதேன் கர்ணாஷி விஷபோகினி பிரசமிதே சல்யே பியாதே திவம் பீமேன பிரியசாகசேன ரபசாத் சொல்பாவசேஷே ஜயே சர்வே ஜீவித சம்சயம் ஜயமமீ வாச்சா சமாரோபிதாக. இது வேணு சிம்ஹாரத்தில் ஆறாவது அங்கம், மொத்தம் ஆறங்கம் தான். இருட்டர் முதல்ல மொத்தம் அந்த ஆறாங்கத்தை ஆரம்பத்தில் தர்மபுத்திரர் ஆரம்பிக்கிற விஷயத்தை. தீர்ணே பீஷ்ம மகோததோ, எப்படியாவது பீஷ்மங்க தான பெரிய ஒரு கடலை தாண்டி வந்துட்டோம், கொன்னாச்சு ஆறாவது அங்க இதில். கதமபி துரோணாலே நிறுவத்தை, துரோணாச்சாரியங்கிற பெரிய அக்னியும் எப்படியாவது தூக்கி சமணப்படுத்தியாச்சு. கர்ணாஷி விஷபோகினி, கர்ணனையும் கொன்னாச்சு. சல்யேபி யாத்தே தீபம், சல்யனையும் நம்ம வதம் பண்ணியாச்சு. இதெல்லாம் யாரு? பீமேன பிரிய சாகசேன ரபசாத்து சொல்பாவசேஷே ஜெயே, எல்லாரையும் கொண்டு தும்சம் பண்ணிட்டா. பீமனை சேர்ந்து பண்ணிட்டான் முக்காவாசி பேர் அடித்தாச்சு. இப்போ பீமன் ஒத்தந்தான் என்னது, ஒரு கொஞ்சோண்டு ஜெயத்துக்கு சேஷம் வச்சுருக்கான். யார்? துரியோதனன். அவனை கொண்டுட்டோம்னு நம்மளுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் சர்வே ஜீவித சம்சயம் வயமமி வாச்சா சமாரோபிதாக. இந்த இடத்துல முதல் மூணு லைனில் வந்து குரோதத்தை ஃபுல்லாக தெரிவிச்சிட்டார். அந்த கடைசி லைனில் கவி ரொம்ப சுவாரஸ்யமாக போட்டுக்க. அந்த இடத்துல முதல்ல பீமன் சொல்லியிருக்கான், என்ன நான் வந்து துரியோதனனை வந்து அதீவ வதிஷ்யாமி சுயோதனம், அப்படி இல்லைன்னு என் மரணத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். 99% கொண்டு முடிச்சிட்டான். இந்த 1% பயமாக இருக்கேன் எனக்கு அப்படின்னு விஷாதமும் வச்சுக்க, வருத்தமும் வச்சு, விஷாதம் வருத்தம், வருத்தமாக சொல்கிறார். பயமமி சமாரோபித்தாக, அப்படி பீமன் சொன்ன மாதிரி நடந்துருத்துன்னு சந்தோஷம். ஆனால் பீமன் சொன்ன மாதிரி நடக்கலன்னு வச்சுங்கோ, அவன் போயிட்டான்னு நம்மளும் அதேமாரி தொடர்ந்து வாக்கை தொடர்ந்து கிளம்ப வேண்டிதான். அப்படி இதுட்டு வந்து ஒரு திரௌபதிட்ட வந்து ஒரு வருத்தம் தோய்ந்த முகத்துடன் ஒரு குரோதமாகவும் சொல்லிட்டு இருக்கார். சர்வே ஜீவத சம்சயம் வயமமி வாச்சா சமாரோபிதாக, நம்ம எல்லாருமே வாக்குனால என்ன சொன்னோமோ பீமன் அதை அப்படியே அனுஷ்டிக்கணும், அதை பண்ண வேண்டியதான்னு கிட்டத்தட்ட பலனான விஷயம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இது. இந்த ஸ்லோகார்த்தத்தை சர்ச்சை பண்ணுறதுல அர்த்தம் முடியாது. இந்த ஸ்லோகமானது எதுக்கு போட்டிருக்கான்னு பார்க்கறதா சந்தேகம் புரியும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே. இப்போ அந்த அபிஜான சாங்கத்தையும் பார்க்குறப்ப கந்தர் விவாகமாக முடிஞ்சு போயிடுத்து, துஷ்யந்தன் கிளம்பிடுவான். கிளம்ப பிராப்தேஷ் முதல்ல பார்த்தோமே, அப்போ ட்ராக் ஆனது கிட்ட முடிஞ்சு போயிடுத்து, பலன் இல்லை. துஷ்யந்தனுக்கு வந்து நிச்சயம் கிடச்சிருவான், கிடைக்க டைலமா மைண்ட் இருந்தது. துர்வாச சாபமானது சந்தேகத்தை உண்டு பண்ணிடுத்தோம். திருப்பி கடைசியில் எங்கே வருது, அந்த மேனகா வந்து திருப்பி அழிச்சிட்டு போயிடுறான் மேலே. போனதுக்கு அப்புறம் அங்கே போய் பார்க்குறான், அங்கே போன சின்ன ஒரு குழந்தை ஒரு புலிக்குட்டியை அடித்து பல்ல எண்ணின்ருக்கு, 1, 2, 3 எண்ணின்ருக்கு. அவன் பார்க்குறான், ஏன் அப்பா அசகாய இவன் புள்ள தான் அது தெரியல, மேலே போய் சகுந்தி குழந்தை பிறந்தாச்சு, சர்வதமணன் பிறந்தாச்சு, இது நான் அசகாய சூரனாக இருக்குது, இந்த வயசு இந்த போட்டு போடுறானே, இப்போ சாதாரணமான பீஜமாக இருக்காது பையன் குழந்தை அப்படி இவனே சொல்லிக்கிறான். அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு நிச்சயம் இந்த இடத்துல வந்துட்டேன், சகுந்தலா கிடைப்பான் ஞானம் அவனுக்கு இருந்திருக்கு, அதில் விக்னங்கள்லாம் போயாச்சு. எப்பயும் விக்னமானது அந்த அந்த அங்குலியம் மூலமாக போனதோ அப்பயும் நினது பல நிச்சயமாயிடுது சகுந்தலா கிடைப்பான்னு அந்த ட்ராக்கில். அதேமாரி நீங்கள் வேணு சிம்ஹாரத்து இந்த விஷயத்தில். அடுத்தது வந்து தோஷப்பிரக்யா அபவாதா சியாத், தோஷத்தை பற்றி சொல்கிறது அபவாதம். அபவாதா சம்பேட்டா வித்ரவா திரவா சக்தி த்யுதிஹி பிரசங்கா சரணம் வியவசாயா விரோதனம் பிரரோச்சனா விசலனம் உதா ஆதானம் இருக்குது. இந்த 13 பலனை வந்து நிச்சயமாக காரியமான சித்தியாயிடுத்து, பலன் அப்புறம் கிடைக்கும். இப்போ காரி சித்தியான முடிஞ்சு போயிட்டு தெரிவிக்கக்கூடியது தான் இந்த 14, 13 அந்த அவமர்சந்திக்க லட்சணத்தை பிரகாரம் எல்லாமே இருக்குது. குரோதேன எல்லாமே சொல்லின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து அடுத்த இது சக்திஹி விரோத சமணம் சக்திஹி, யாருக்கு நம்ம விரோதியாக வச்சுருக்கோமோ அது உபசமனம். இப்போ வேணு சிம்ஹாரத்தை பார்த்தோம்னா விரோதத்தை வச்சுருக்கார் தர்மபுத்திரர். அப்போ இவன் என்ன சொல்கிறான், பீமன் என்ன சொல்கிறான், நம்ம அவன் விரோதத்தை வச்சுன்னு பிரயோஜனம் இல்லை, அது ஃபுல்லாக கிடைக்கிறவரு நம்ம விவசாயம் நான் ஈடுபடுவேன், எப்படியாவது கொன்னே தீர்வுன்னு சொல்கிறான் பாருங்கோ. அது அந்த சக்தி விவசாயா ஸ்வசக்தி ஸ்வசக்தி உக்திஹி சக்தியா உக்திஹி. அப்போ சொன்னா சஞ்சத் புஜ பிரமித சண்ட கதாபிகாத சஞ்சூர்ண துறை சியோதனசிய முதல்ல சொன்னது. அதேமாரி சொல்கிறான் இந்த இடத்துல இவன் சொல்கிறான் பீமன், நான் வந்து என்னுடைய புஜ பராக்கிரமத்தை காமிச்சு அவனை கொல் மத்தனாமி கௌரோஷதம் சமரேன கோபாத் இருக்கிறான், எல்லாமே காக்கோல போடுவார்,
நான் வந்து அந்த கௌரவ குலத்தை கடைஞ்சி எடுக்க மாட்டேன்னா என்ன, அவனை அழிக்க மாட்டேனா என்ன, அவனை துவம்சம் பண்ண மாட்டேனா என்னன்னு தன் சக்தியை வந்து என்ன பண்ணுறான், நிச்சயம் பண்ணியே தீர்வுங்கிற காக்கு விஷயத்தில் சொல்கிறது தான் பிரரோச்சனா. ஆதானம் காரிய சங்கிரகம், ஆதானமானது காரியத்தை ஃபுல்லாக சேர்த்து வைக்கக்கூடியது ஆதானம்னு இந்த ஐந்து விதமான அங்கமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அந்த அவமர்ஷ சந்தியில் இல்லை, இதில் வந்து திரவகான்னு ஒரு அங்கம் இருக்கு. முதல்ல இது பாருங்க, துதிகி பிரசங்கா திரவகா இருக்கு பாருங்க. திரவகாங்கிற அங்கமான ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆனால் சந்தி அங்கம் முக்கியமான கொடுக்கல. அது திரவகாங்கிறது என்னன்னு கேட்டனா குரு திரஸ்கிருத்திகி திரவகாங்கிறார். எப்போதுமே பலன் வர சமயத்தில் பல காலேஷ வக்கரத்தான் சொல்கிற மாரி, விநாசகல விபரீத புத்திக்கு சொல்கிற மாதிரி கவி இப்போ நினச்சி ஆச்சரியம் போட்டிருக்கார். பலன் வர சமயத்தில் நான் குருஜனை திரஸ்காரம் பண்ணுவோம். நான் வந்த கிட்டத்தட்ட 90% வந்தாச்சு, இனிமேல் யார் தேவை எனக்கு, யாரும் தேவையில்லையேன்னு ஒரு உதாரணமாக பேசக்கூடிய தன்மையும் நாடகத்தில் உண்டு. சமயத்தில் இதே இது கடைசியில் வந்து ஆதானம் பார்க்குறப்ப அந்த குருஜனை நமஸ்காரம் பண்ணுறதும் ஆதானம், அதுவும் உண்டு. இப்போ திரவகாக்கு விசேஷனம் பார்க்குறப்ப உத்தரராமச்சரித்தம்னு ஒரு ட்ராமா பகவபூதி பண்ணிருக்கார். அதில் அஞ்சாவது அங்கத்தில் லவன் சொல்கிறான், லவகுஷால்னு அவனுடைய புத்திரன் ராமன் அஸ்வமேத யாகத்துக்காக குதிரை அமிச்சுட்டுருக்கார் ராமர். அப்போ லவன் வந்து இவ்வளோ லோகைக பராக்கிரமஹா ராமஹான்னு சொல்கிறான் லக்ஷ்மணன் புள்ள சந்திரகேத்து. அப்போ லவன் கேட்குறான், விருத்தாஸ்தேன விசாரணீய சரித்தாக திஷ்டந்துகும் சோர்த்ததே சுந்தஸ்திரீ தமனேபி அகண்டேஷசா லோகே மகாந்தோஹி யானித்ரீணி அகுதோ முகாண்யபி பதான் ஞாசன்காராத்யோதனே யத்வா கௌசலமிந்திரசூணுவதனே தத்ராபிஜ்ஞோஜனஹா. ஏப்பா உன் ராமர் ராமன் லோகிக்க பெரிய மகா பராக்கிரமசாலின்னு சொல்கிறியே, ராமர் யார் தெரியுமா? நான் சொல்கிறேன், அவர் பெரியவர், வயசில் பெரியவர், பராக்கிரம் பெரியவர் சொல்லாத. அவர் வயசில் பெரிய ஒத்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், வயசில் பெரியவர் நமஸ்காரம் பண்ண நான் பராக்கிரமத்தை சொல்லாதப்பா. ஏன் பெரிய பராக்கிரமச சக்கரவர்த்தி இல்லை, யார் தெரியுமா? அவர் சுந்தஸ்திரீ தமனி, சுந்தஸ்திரின்னு தாடகையை வதம் பண்ணாரே, ஸ்திரீயை வதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் அதேமாரி பண்ணிட்டுக்கார், அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி அவர். அப்புறம் அது மட்டும் இல்லை, அகண்டேஷசா அதில் பெரிய பொருள் கிடச்சிருத்தவருக்கு யானி த்ரீனி அகுதோ முகாண்யபி, அந்த கரதூஷனை வதம் பண்ணுறப்ப தன் பிருஷ்டபாகத்தை திரும்பிட்டு போயிட்டு முன்னாடி பின்னாடி போனாரே, அந்த ராமரா பராக்கிரமசாலி உனக்கு. அப்போ அது மட்டும் ஒத்துப்பேன். கௌசலம் இந்திரசூனு வதனை, இந்திரசூனுகுன்னு வாளி, வாளியை மறைஞ்சு நின்று கொண்டாரே பராக்கிரம். ஏ அப்பா என்ன பராக்கிரமசாலி அவர், இவர் தான் பராக்கிரமசாலியா உனக்கு அப்படின்னு குரு திரஸ்காரம். இங்கே என்னன்னு கேட்டால் பலனானது வரப்போகிறது, என்ன அர்த்தம், லவகுஷனை பார்த்தாச்சு சேரப்போகிறார் அர்த்தம் வரப்போகிறது ஏதோ ஒரு விஷயத்தில். அதுக்கு அந்த சமயத்தில் என்ன பண்ண, லவன் யாருன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட ராமர் நீ பராக்கிரமசாலின்னு சொல்லியாச்சுன்னா நீ எங்கிட்ட யுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போமா, குதிரை கட்டி போட்டுருவான், சின்ன பையன்தான். அப்போ லக்ஷ்மன் சந்திரகேத்து லக்ஷ்மனுடைய பையன், அவனுக்கு பயப்படுவான், லக்ஷ்மன் வந்த அப்புறம் தான் தெரியும் ஆகா இவன் நம்ம அண்ணாவுடைய புத்தனாச்சு, அப்போ ட்ராக் போகும். இப்போ என்னன்னு கேட்டால் யார் குருஜனாலோ அவ பண்ண விஷயத்தை வாக்கலா இப்போ திட்டுறதுன்னு வாக்கா கண்ணாமல் திட்டுற அர்த்தம் கிடையாது, அவ சன்ன செயலியே சாஸ்திரத்துக்கு கம்பேர் பண்ணி அது விருத்தமாக காமிக்கிறது தான் விஷயம். திட்டுறதுன்னா அதை இந்த இடத்துல குரு திரஸ்கிருத்தன்னு கண்ணாமல் ஆயுத திட்டுறது கிடையாது, அவருடைய பண்ண செயல்களையே பிரகாராந்தரமாக கொடுத்து இந்த சாஸ்திர ரீதியாக இந்த பிரகார ரீதியாக நீங்கள் பண்ணு தப்புங்கிறது நக்கலாக பண்ணுற மாதிரிங்கோ. இப்போ எங்கே போயிருந்தோம்னா யாராவது ஒருத்தர் வந்திருப்பார் கல்யாணத்துக்கு வரப்போ, இவர் யார் தெரியுமா, பெரிய உபகாரி, இவரப்போல உபகாரம் பண்ண முடியாது தெரியுமோ, அப்பேற்பட்ட உபகாரம் பண்ணிருக்காரு எங்களுக்கு, அப்பேற்பட்ட உபகாரம் சொல்லி அழுத்தி சொன்னாக அர்த்தம், நாலு வட்டி சொன்னா ஏன்னா ஒன்றும் பண்ணல போட்டிருக்கே, அதேமாரி தான் அது இதுதான் திரஸ்காரம். வாக்குனால ஒரு நிஷ்டரமாக பேச திரஸ்காரம் கிடையாது, திரவம் முக்கியமான அங்கம். முடிச்சிடலாமா சார், ஒரே இது டைம் ரொம்ப அடுத்து அடுத்து நிர்வகண சந்தி பலப்பிராப்தி. பீஜவந்தா முக்காத்தியர்த்தாக விப்ரகீர்ணாக யதாயதம் ஐக்கியார்த்த உபநீயந்தே எத்தனை நிர்வகணமிக்கு தத்து. நிர்வகண சந்தியில் வந்து எல்லா சமக்கிரம் நாலு சந்தேகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்த்தோமோ அது பலன் கிடைக்கிறதுக்காக வரக்கூடிய விஷயந்தான் இந்த நிர்வகண சந்தி. இந்த சந்திஹி விபோதா கிரதனம் நிர்ணயா பரிபாஷனம் பிரசாதா ஆனந்தா சமயா கிருத்திகி எல்லாமே என்னன்னு கேட்டால், பீமன் வதத்தை முடிச்சிட்டான், சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன், அது வதம் முடிஞ்சதுக்கப்புறம் காரியசித்தி ஆகிடுத்து அவமர்ஷ சந்தி. நிர்வகண சந்தியில் எதுக்க எந்த மகாபீஜம் முதல்ல ஆரம்பித்தான், எப்படியாவது சஞ்சூர்ணயாமி கதையாக சுயோனத சுயோதனோருன்னு சங்கல்பம் பண்ணான், நான் எப்படியாவது தொடைய பிளந்து ரத்தத்தை எடுத்து
உன் கேசத்தை முடிவன் சபதம் பண்ணானோ இல்லையோ, அவனை துரியோதனை வதம் பண்ண வரையும் அவமர்ஷம் முடிஞ்சு போயிடுத்து. அந்த ரத்தத்தை எடுத்துட்டு அப்படியே நிற்கிறான், எடுத்து அவள் கேசத்தை முடிகிறான். அது பலம், எந்த மகாபீஜத்துக்கு விஷயத்தை ஆரம்பித்தானோ அதை முடிச்சு வைக்கிறான். இதுமாரி தான் சொப்பன வாசத்துலேயும் இருக்குது, ரத்னாவளியிலையும் இருக்குது. யாருக்கா சக்கரவர்த்தி லாபம் ஆரம்பித்தாரோ, வாசுதத்தை என்ன பண்ணுறா, கோபப்படுறா, எல்லாம் முடிஞ்சுது எனக்கு கிடைப்பா, கடைசி விஷயம் தெரியறது, அந்த நெருப்பு கிரகத்தை செத்து போயிட்டான், புரளியை களை போட்டு கொண்டு வருவான். வாசுதத்தை புரிஞ்சுப்பான், சரி சக்கரவர்த்தி லாபத்துக்காக தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு ஒரு பலம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவான்னு ஐக்கியமாகும். இதே மாதிரி தான் எல்லா விதமான விஷயங்களும் மொத்தமாக சந்தியங்கத்தில் கரெக்டாக பார்த்து போடணும். சந்தி சந்தியங்கத்தை தெரிஞ்சு படித்தாதான் நாடகத்துக்கு சுவாரஸ்யம். ஆனால் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கே தெரியுது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு விவரணம் பண்ணுறதுக்கு பல இதில் அனலைஸ் பண்ணால் முடியும். இந்த ஷார்ட் பீரியடில் முடிக்கணும்னு எதிர்பார்த்து நான் பண்ணேன், இல்லை ஒரே விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அந்த என்னென்ன சந்தேகத்துக்கு என்னென்ன விஷயம் மட்டும் முடிச்சிடுறேன். இப்போ நாடகத்துக்கு வந்து பஞ்சசந்திகள் இருக்குது. உதாரணம் சாக்குந்தலம், பிரகடனங்கிற ரூபகத்துக்கு பஞ்சசந்தி உண்டு, மிருச்சகடிகம். பானம் ரூபகத்துக்கு முகம் நிர்வகணம் ரெண்டு சந்தி தான் இருக்குது, அதில் வந்து லீலா மதுகரஹான்னு உதாரணம். பிரகசனம்ங்கிற ரூபகத்துக்கு முகசந்தி நிர்வகண சந்தி ரெண்டு சந்தி உண்டு, கந்தர்ப்ப கேளிகிங்கிறான ஒரு ட்ராமா உதாரணம். டிமஹாங்கிறதுக்கு முகம் பிரதிமுகம் கர்ப்பம் நிர்வகணம் உண்டு, திருப்புர தாககா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் உதாரணம். வாயோகத்துக்கு பிரசித்தமான விஷயம், இதில் முகசந்தி பிரதிமுக சந்தி நிர்வகண சந்தி உண்டு, மத்தியம வாயோகா உதாரணம். சமவகார ரூபகத்தில் முகம் பிரதிமுகம் கர்ப்பம் அவமர்ஷம் நாலு சந்தி உண்டு, சமுத்திர மதனம் அப்படிங்கிறது உதாரணம். வீதிங்கிற ரூபகத்துக்கு முகம் நிர்வகணம் ரெண்டு சந்தி தான். இது வந்து விசேஷம் என்னென்னா வக்ரோக்தியாக இருக்கும். இந்த விஷயத்தில் வீதிங்கிறதான ஒரு ரூபகம் மட்டும் வக்ரோக்தின்னு வைதக்திய பங்கி பண்ணுறது நிறையா விஷயமா இருக்கும். பகுல வீதின்னு ஒரு ட்ராமா. அங்கஹாங்கிறது உத்ஸ்ருஷ்டி ஏகாங்கஹா, உத்ஸ்ருஷ்டிகாங்கஹா அங்கஹான் பேர் இருக்குது. வாஸ்தவமாக அங்கங்கிற பேர் கிடையாது, உத்ஸ்ருஷ்டிகாங்கஹா தான் ஷார்ட்டாக அங்கம் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த ரூபகத்து உத்ஸ்ருஷ்டிகாங்கிற ரூபகத்துக்கு முகம் நிர்வகணம் அப்படி ரெண்டு தான் சந்தி முக்கியம். சர்மிஷ்டா ஏயாதி உதாரணம் அந்த ட்ராமா பேர். ஈகாமுகங்க சந்திக்கு வந்து ரூபகத்துக்கு முகம் பிரதிமுகம் நிர்வகணம் மூன்று சந்தி முக்கியம். குசுமசேகர விஜயம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படின்னு இந்த சந்தி சந்தியங்கத்தை இது ஒரு ஷார்ட்டாக இதாக யதாசக்தி எவ்வளோ முடியுமோ தேவதா அனுகிரகத்தில் குருஜன அனுகிரகத்தை முடிச்சிருக்கேன். டிம்பஸ்ய துர்விலசிதானி முதய குருனாம்னு சொல்லுவார் நாடகத்தை, மகா நாடகத்தில். எப்படி வந்து பெரிய பெரிய அப்பா அம்மாவுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் தன் குழந்தை பேசுகிறதான பேச்சு தப்பாக அபத்தமாக இருந்தாலும் பிரியமாக இருக்குமோ, நான் சொன்னது அபத்தமாக சுபத்தமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரியமாக இருக்குன்னு நினச்சிட்டு இந்த சான்ஸ் வாய்ப்பு கொடுத்தான இன்ஸ்டியூட்டில் கிடையாது பாலுசாருக்கும் காமேஸ்வரி மடத்துக்கும் நான் நமஸ்காரம் தெரிவிச்சுட்டு, இப்போ விசேஷமாக சுந்தர சாருக்கு நான் நமஸ்காரத்தை மானசிகமாக தெரிவிச்சுட்டு இந்த வரி இதோட முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். சுபத்தமான பேச்சு தான், அபத்தத்துக்கு இடம் இல்லை. சுந்தரம் சார் நிஜமாகவே சந்தோஷப்படுவார். ரெண்டு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எங்களுக்கு எல்லாமும் நல்ல சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி வைட் சப்ஜெக்ட், அதை நிறையா படித்து படித்து தான் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் கூட. பட் இவ்வளோ டீப்பாக இருக்கே, இத்தனையும் ஒரு ட்ராமாக்குள்ளே இருக்குமான, இருக்காது இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இருக்கிறதா தெரியல, எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக எல்லா 64 இது கிடைக்காது. அங்கங்கள் இருக்கும், சந்தியங்கங்கள் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் ஆனால் ரொம்ப நன்னா அனலைஸ் பண்ணி இது இப்படி இப்படி இருக்கணுங்கிறத அழகாக பண்ணியிருக்கா. ஆஸ் இஸ் இஸ் ஒரு சினிமாவை எடுத்தால் எப்படி எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறத யோசி பண்ணுவாளோ அது மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி மாடர்ன் டேஸில் ஒத்து வருமா, நம்ம இன்றைக்கி இருக்கிற சினிமாக்கெல்லாம் ஒத்து வருமானா கூட, ஈவன் ஃபார் வெஸ்டர்ன் ட்ராமாஸ் இதெல்லாம் வரும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும். அவ்வளோதான். ஒரு சின்ன ட்ராமா வெயிட்டிங் ஃபார் கோடோன்னு பெக்கெட்னு ஒருத்தர் சாம்வேல் பெக்கெட் பண்ணியிருப்பார். ரெண்டு பேர் வேலை தேடின்னு இருக்கான். தே கம் டு அ பிளேஸ் கார்டன் ஒன்று ஒரு இதில் அவுட்ஸ்கர்ட்ஸில், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் கோடோ, GODOT ரெப்ரசன்ஸ் காட். கோடோங்கிறவன் வந்து அவனுக்கு வேலை தரணும், இன்றைக்கி வரான் நாளைக்கு வரான் நாளைக்கு வரான். இதில் இவா வரது, இவா பேசுறது, இவா வெயிட் பண்ணுறது, இவ்வளவு தான் ட்ராமா.
ஆனால் இட் கோஸ் டு த்ரீ ஆர் ஃபோர் சீன்ஸ். அவளுக்கு சீன் வச்சுப்பா, நம்ம இது சந்தியெலாம் சொல்கிற மாதிரி இல்லாமல் சீன்ஸ் போகிறது. ஆனால் ஒவ்வொரு சமயத்துலேயும் இவாளோட என்ட்ரி, இவா நடவோட பாவனை, இவாளுடைய டாக்கில் ஏற்ற இறக்கங்கள் உச்சாரணத்தில், இதில் யூ வில் கெட் ஆல் தீஸ் சந்திகளும் சந்தியங்கங்களும் எல்லாம் வரும். ரொம்ப அழகாக வரும். கூட வரல, ஆனால் வருவான், தினம் வருவாங்கிற ஹோப்பு, அந்த ஒவ்வொரு நாள் ஹோப்பு அவளோட டயலாகில், அந்த டெலிவரி ஆஃப் த இதில் டயலாகில் அதோடைய எக்ஸ்ப்ரெஷன் என்ன, என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது புரியும். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பா. ஸோ திஸ் இஸ் நார்மல் ப்ராக்டிஸ் ஃபார் எனி ட்ராமா ரைட்டர், எனி ட்ராமாட்டிஸ்ட், எனிபடி ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டேஜ் இட் ஆன் த பிளாட்ஃபார்ம். இது எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் அப்ளை பண்ணக்கூடியது. இதை நம்மளதில் ரொம்ப ரொம்ப தரோவாக அதை பண்ணி வச்சுருக்கா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து வச்சுருக்கா. என்ட்ரி ஆஃப் அ கேரக்டர், ஒரு டைலாக் முடிஞ்சு ஒருத்தர் வெளில போகிறது, முன்னாடி வர ரெண்டு பேர் சேட்டிகளும் பேசுறது, அதுக்கு அதில் என்ன விஷயம் வரணும், விஷ்கம்பகம் சுத்த விஷ்கம்பகம் மிஸ்ரம் இது பேர் என்ன பிரவேசகம், இதுலேருந்து எல்லாத்துலேயும் சொல்கிறாவா, எல்லா இடத்துலையும் வருது, ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லிட்டு வரா. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். இதுக்கு நிஜமாக ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல உதாரணம் பார்க்கணுன்னா, பழைய பீப்புளுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாயா பஜார். அந்த சினிமாவில் எடிட்டிங் விஸ் ஸோ டன் வெல், ஸோ டன் ஸோ வெல் தட் ஆல் தீஸ் திங்ஸ் நான் படிக்கும்போது இதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ ஆல்மோஸ்ட் மெனி ஆஃப் தீஸ் திங்ஸ் வேர் தேர். அவ்வளோதான், அன்றைக்கி படித்தது தான், இன்றைக்கி என்ன கேட்டால் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இதை அப்ளை பண்ணிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதை இவர் ரொம்ப அழகாக சொன்னார். அண்ட் டெக்ஸ்ட்டை சொல்லி சொன்னதுனால சமயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சிருக்கும். பட் ப்ராக்டிக்கலி இப்போ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சயின்ஸ், அது ட்ராமட்டர்ஜி அப்படிங்கிறது ஒன்று. அழகாக சொன்னார், நிறையா படித்ததுடைய எஃபெக்ட் அவருடைய டெலிவரியில் தெரிஞ்சது. குட், வி ஆர் வெரி ஹாப்பி தட் அ யங்ஸ்டர் குட் டூ ஸோ வெல், அண்ட் வி ஆர் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் ஹேவிங் டன் திஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் சுந்தரம் சார் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவருடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகலை, ஒரு ஸ்டூடெண்ட் அதை எடுத்து பண்ணுறாருங்கிறது. அண்ட் அ பர்சன் ஹூ வில் அப்ரிஷியேட் ஈவன் அ ஸ்மால் திங் இன் அ ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவருடைய நினைவாக இதை நாங்கள் இது பண்ணுறோம். அவர் என்றைக்கும் எங்களோட இருக்கார், பிகாஸ் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணும்போது நாங்கள்லாம் பேசிப்போம், சுந்தரம் சார் இது சொல்லுவார், சுந்தரம் சார் அது சொல்லுவார், அது இல்லாமல் நாங்கள் பண்ண முடியாது. அண்ட் மிஸ்ஸஸ் சுந்தரத்துக்கு எங்களுடைய நன்றி. ஆஸ் அ டோக்கன் ஆஃப் அவர் அப்ரிசியேஷன், ஐ ரிக்வெஸ்ட் அவர் செக்ரட்டரி டு ப்ரெசன்ட் ஹிம் வித் ஃபியூ ஆஃப் அவர் பப்ளிகேஷன்ஸ். ஒன்று, டாக்டர் ராகவனுடைய கான்செப்ட்ஸ் ஆஃப் த பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான புக்கு. இன்னொன்று, டாக்டர் ஜானகியுடைய சிவா டெம்பிள் அண்ட் டெம்பிள் ரிச்சுவல்ஸ். மூணாவது, அது பிகாஸ் யூ ஆர் அ சைவா இதுலேருந்து வரனால. மூணாவது, ராமபத்ர தீட்சிதருடைய கான்ட்ரிபியூஷன் டு சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். அதில் பாரிஜாதஹரண நாடகம் இருக்குது, ரைட், பாரிஜாதஹரணம் இல்லை, ஜானகி பரணிய நாடகம் இருக்குது, ஸ்ருங்கார தலக பாணம் ரெண்டு பாவதும் இருக்குது. பாணம் ஒரு வெரைட்டி ஆஃப் இது, பதஞ்சலி சரித்தம் கதுவாக போகிறது. ஐ தேங்க் எவ்ரிபடி ஹூ கேதர்ட் ஹியர். நெக்ஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை டிஃப்ரெண்ட்லி டாக்டர் மணி திரவிட் பேசுகிறார், பிரஜாபதி வித்யான்னு சொல்லிட்டு. ஐ ரிக்வஸ்ட் யூ ஆல் டு பி ப்ரெசன்ட் அண்ட் லிசன் டு த லெக்சர். தேங்க்யூ ஆல்.